मुन्नैविनयकलमुंगिल्पुडियमुदन् पोन्नंगरक्कमलपोदिरंदुम् एन्नुडैय सेन्निक्कनियाग सेर्त्तिनेन् तेन्पुलत्तार्क्कु एन्नक् कडवुडैयेर्यान् நயந்தரம் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னுணர்வாள் சயந்தரன் கீர்த்தி ராமானுஜமுனி தாரிலமேல் உயர்ந்த குணத்தில் திருவரங்கத்தமுதோங்கும் அன்பாள் எம்பும் அளித்துறை அந்தாதி போதீசனின்றேன் சொல்லின் தொகை கொண்டு உணதடிப்போதுக்கு தொங்கு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் உந்தன் ஆவிவுள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரு சமயம் வெல்லும் பரம ராமானுஜா இனியன் விண்ணப்பமே இனியன் குறை நமக்கு எம்பிரமானா திருநாமத்தால் முடிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கவித்துறை அங்காதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே உத்தாலக ஆச்சாரியர் உபகாரக ஆச்சாரியர் என்று ரெண்டு விதமாக ஸ்ரீவைத்த சம்பிரதாயிலே சொல்லப்படுகிறது. உபகாரம் என்பது நமக்கு உபகாரம் பண்ணுவோம். உத்தாலக்கம் அப்படின்னா உத்தாலக்கம் உத்தாலக்கம்னா உபகாரம் பண்ணா மட்டும் போறாது, அந்த உபகாரத்துக்கு அனுகுணமாக நம்மை மேலே தூக்கிவிடக்கூடியவர் இன்னொருத்தர் இருக்கார், அவர் தான் உத்தாலகம். அப்படிப்பட்ட உத்தாலக ஆச்சாரியர் தான் சுவாமி ராமானுஜன். அவருடைய நிலையிலேயே அவரை பற்றின ஒரு ஆச்சரியமான கிரந்தம் தான் ராமானுஜம் உற்றந்தாது என்கிற கிரந்தம். அதிலே நான்காவது தனியன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனியன் குறை நமக்கு எம்பிரமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரை என்னும் நண்பருளை கலிதந்த செஞ்சொல் கலித்திரை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமதாகிய புண்ணியனின் ஆச்சரியமான தனியன். இந்த தனியனானது சில சில சன்னதியிலே சேவிக்கப்படக்கூடிய வழக்கம் கிடையாதுன்னு அதில் சொன்னேன். ஆனாலும் இதை வியாக்கியானத்தில் எடுத்திருக்கார். இருந்தாலும் அந்த வியாக்கியானத்தை எடுத்தபடியாலே ஆனா சில பாகவதர்கள் இதை சேவிக்கக்கூடிய வழக்கத்தை நிறைய வச்சுருக்கார். அதனால இது வந்து சுவாமி பிரலோகந்தியர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டிருக்கார். ஆச்சரியமான வியாக்கியானம் இது சோமாச்சரி ஆண்டான்னு ஒரு பெரியவர், அவர் தான் அமளி செய்த ஆச்சரியமான பணியன். இந்த தனியனில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, அன்னைக்கே நம்ம இந்த தனியனை பத்தி ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா அது அதோட கருத்து பூர்த்தியா நம்ம பார்க்கவே இல்லை. இந்த தனியனுக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்கார் சுவாமி பிரலோகஞ்சியர். அப்படின்னா முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருள், சாவித்திரி நுண்பொருள் ரெண்டு இருக்கு பாருங்க. சாவித்திரின்னு ஒண்ணு இருக்கு, நுண்பொருள் சாவித்திரினா காயத்ரி, காயத்ரின்னு இருக்கு இல்லையா. அப்ப காயத்ரி என்றது என்னது? காயத்ரி என்பது முதல் மூன்று வர்ணத்தவர்கள் சொல்லப்பட்டது. ஓம் பூர்புவஸ்வகா தஸ்தவிதர்வரையும் பர்கோதேவஸ்ய தீமகி தியோஜோன பிரச்சோதையாதுன்னு மூன்று வர்ணத்தவர் கொள்ளப்பட்டது. அதுவும் சந்தியாவன காலத்திலே அவ வந்து அந்த அர்க்கமிடனும் எது சூரிய மண்டல மர்தவர்த்தி என்று சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவன் நாராயணனை குறித்து இந்த அர்க்கம் எட்டுக்கொண்டு சொல்றார். ஆனா இதோடைய தாற்பயம் என்ன? இந்த தியோஜோன பிரச்சோதையாதி என்னன்னா, எங்களுடைய புத்தியை எவனொருவன் தூண்டுபவனா இருக்கிறானோ அவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் உரித்தாகுது என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த புத்தி சாமான்யமா இந்த ஜியோஜோன பிரஜோதியாதி இந்த காயத்ரி மந்திரம் என்பது சூரியன் பகவானை குறித்துன்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் வியாக்கியானத்துல கிடையாது. இப்ப சூரியனுக்கு நமக்கு புத்தி கொடுக்க போறாருன்னு அவர் வெளிச்சத்தை கொடுப்பாரு. ஆனா நம்முடைய புத்தியா இருக்கூட அந்தகாரமாக அஞ்ஞானமாக அந்த இருளை போக்கக்கூடியவர் சூரியன் கிடையாது. அப்ப அது சொல்லியிருக்க சுவாமி, சூரியனை பார்த்து நம்ம அர்க்கம் எட்டு இருக்கோம். இதை நம்ம கடந்த காலட்சத்திலே இது பார்த்துருக்கோம். இருந்தாலும் யாரோ ரெண்டு பேர் பேர் எனக்கு அந்த மாதிரி சந்தேகத்தோட கேள்வி கேட்டார், அது என் டெலிபோன்ல தான் கேட்டார், இந்த மாதிரி சொன்னே இல்ல சுவாமின்னு, அதுக்காக மறுபடியும் சொல்றேன். அப்ப சூரிய மண்டலத்தை கொடுக்குறோம்னா சூரியனுக்கு கொடுக்குறோம்னு அர்த்தம் இல்லை. புரியறதுக்காக சொல்றேன், புரியறதுக்காக ஒரே விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம நிறைய ஒரு பழ பூஜை ரூம் இருக்கு இல்லையா, சில பேர் திருவாராதன் மூணு வச்சிருப்பா, அது நிறைய படங்கள் வச்சிருப்பா, அது ஆச்சார புருஷாருடைய படம் வச்சிருப்பா, சில பேர் தங்களுடைய தாயார் தகப்பனாருடைய படங்களோடு வச்சிருப்பா, அவ நல்லா வைதிகமா நல்லா ஆச்சாரிய புருஷா இருக்கக்கூடிய தமிழ் அவ படத்தையும் வச்சிருப்பா. இப்ப வந்து திருவாராதன் பண்றாருனும், இப்ப அந்த அறையில போய் திருவாராதனை பண்ணும்போது பகவானுக்கு பண்றாருன்னு அர்த்தமா, அல்லது இல்லை சுவாமி
இங்க இந்த தாயார் தகப்பனா இருக்காரு அபாரகம் பண்ணிட்டு என்ன பண்ணா சாமானியமா அதை எடுத்துக்க மாட்டான். பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் ஸ்ரீமன் நாராயணன் சாமிடுவார். அதே போல சூரிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் தான் கண்ணு தெரியாது, அது மத்தியில இருக்கக்கூடிய நாராயணன் சூரிய மண்டல மத்தியவர்த்தி. அந்த மத்தியவர்த்திய நாராயணனுக்கு தான் நமக்கு அந்த தியோன பிரசோதையாது, அவனைத்தான் வணக்கங்கள் உரித்தாவுக நமஸ்காரம் பூர்ணமான உன்னை சேவிக்கிறேன், எனக்கு நல்ல புத்தியை கொடு. எப்படின்னா என்னுடைய நல்ல புத்தியை நன்னாக சமர்த்தியா பண்ணக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு குடு குடுன்னு தியோன பிரசோதையால் சொல்றோம். அதனால்தான் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறான். உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உயர்வு உணர்வுன்னு அப்படின்னா நமக்கு என்னன்னா நமக்கு எது இருக்கும், அஜ்ஞானம் அந்தகாரம் தொலைந்து அபாரமான ஞானம் ஏற்படும்னா அந்த உன் தாமரையால் கேள்வன் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தான் கொடுக்குறான். சரி, சர்வேஸ்வரன் தான் கொடுக்குறான சுவாமி, அப்ப ஞானத்துக்கு விஷயம் அவன் தானே, அப்ப சூரியன் இல்லையனும், சூரியன் கிடையாது சுவாமி, அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்காரு ஞானத்துக்கு விஷயம் அவன் தான். அப்ப சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் வீட்டிருக்கிறான் இல்லையா, அவன் தான் எனக்கு எல்லாருக்கும் கொடுக்குறான், அதைத்தான் தியகுண பிரச்சோதையாக்குன்னு சொன்னோம். சரி சுவாமி, இப்ப எதுக்குன்னா இந்த காயத்ரி திருஷ்ட பலம் அதிர்ஷ்ட பலம் இரண்டையும் கொடுக்குமா? அன்னைக்கு நம்ம பதம் திருஷ்டம்னா இங்க இருக்கிறது, அதிர்ஷ்டம்னா சிவை கொண்டு போகுது, ரெண்டு பலமும் கொடுக்குமானா அநேகமா கொடுக்காது. அப்ப ஏன் சுவாமி பண்றேன், எதுக்காக பண்றேன்னா சாஸ்திரம் சொல்லிட்டு பண்றேன், இது பண்ணலன்னா என்னுடைய வர்ண தர்மத்துக்காக பண்றேன், வர்ண தர்மத்துக்காக பண்ணணும்னா தர்மத்தின்படி பண்ணணும், பகவான் சொன்னாட்டத்துக்காக பண்ணணும், இத்தனையும் பண்ணும். அப்ப இது பண்ணும்படியான தன்மையான இது கிடைக்குமாண்ணா தெரியாது, அப்ப திருஷ்ட பலம் கிடைக்குமா தெரியாது, அதிருஷ்ட பலம் கிடைக்குமா தெரியாது, இல்லையே சுவாமி தர்மத்தின்படி சாஸ்திரத்தின்படி ஒழுங்கா அடையாவா சொன்ன பிரகாரம் இருந்தன இதம் குரு இதம் ஆகாஷி அப்படின்னு சாஸ்திர தொடர்புனா இருந்தனா அப்ப இந்த திருஷ்ட பலம் எனக்கு பூர்ணமா கிடைக்காதண்ணா, கிடைக்கலாம், பூர்த்தியா கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப தர்மராஜா தர்மபுத்திரன் தர்மத்தின்படிதான் இருந்தான், எந்த விதமான தோரம் பண்ணல, ஆனா அநேகமா வந்த இந்த லோகத்தில் இது நிறைய பேர் இந்த புகார் உண்டு சுவாமி தர்மத்தின்படி இருந்தாலும் நேர்மையா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. துரியோதனன் பாருங்க என்ன இருந்தாலும் துர்மார்க்கனா இருந்தான், ஆனா ஆனந்தம் அனுபவிச்சானோ, தர்மராஜா என்ன அனுபவிச்சான், இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுருக்காரு, அது இல்லை, அதுக்கு நிறைய சமாதானம் உண்டு. இப்ப அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம், என்னைக்காவது வரச்ச வேலை இந்த பாசத்திலே வரப்போறது, அப்ப வரச்ச சொல்றேன். இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சே அப்ப இந்த மூணு வேலையும் சஞ்சாவனம் பண்ணக்கூடிய அந்த காயத்ரி மந்திரம் சொன்னா திருஷ்ட பலம் அதிருஷ்ட பலம் ரெண்டுமே கிடைக்குமானா கிடைக்காது, கிடைக்காதனா பூர்ணமா கிடைக்காதனுடைய சொல்லல, வாய்ப்புகள் மிகவும் குறைவு, அதுலேயும் அதிருஷ்ட பலம் என்ற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல ஏன்னா காயத்ரி சொன்ன அதனால மோட்சம் எங்கேயுமே எழுதி வைக்கல. சரி சுவாமி இப்ப என்ன சொல்லுவாரு, ஆனா ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற காயத்ரியை சொன்னால் மோட்சம், அதான் ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற காயத்ரி இருக்கு இல்லையா, இந்த சாவித்ரி என்னும் நுண்பொருளை வேலை பார்க்க போறோம், சாவித்ரி என்னும் நுண்பொருள் இல்லையா அதை பண்ணா மோட்சம், ஆனா இந்த லோகத்திலேயே நமக்கு வாழ்ச்சி உண்டு அந்த லோகத்திலேயும் வாழ்ச்சி உண்டு, அதைத்தான் இங்க பகவான் தான் தெரிவிக்கிறார். இந்த சோமாசி ஆண்டா என்ற பெரியவர் இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் எந்த குறையும் கிடையாது, எந்த குறை என்ன குறைனா எனக்கு குறையே என்ன, ஏன் சுவாமினா எனக்கு இங்கேயும் குறையில்லை அங்கேயும் குறையில்லை, இங்கே குறையில்லை திருஷ்ட பலம் உண்டு, அங்கே குறையில்லை அதிருஷ்ட பலம் உண்டு. அப்ப அதிருஷ்ட பலம் என்று சொல்லக்கூடியது சிவை கொண்ட அனுபவம், திருஷ்ட பலம் என்று சொல்லக்கூடியது இந்த லோகத்துல என்ன வாழணுமோ இந்த இடத்தை வாழணும்னா அநேகமா என்ன நினைக்கிறான்னா, இல்ல சுவாமி எனக்கு வசதியான ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும், அப்படியே ஏசியில இருக்கணும், நாலு பங்கா இருக்கணும், நாலு கார் இருக்கணும்னா அதை சொல்லல. திருஷ்ட பலமே இல்லைன்னா என்னன்னா ராமானுஜ நாமத்தை சொல்லி கொண்டு ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் திருஷ்ட பலம். சாமானியமா திருஷ்ட பலம்னா சுவாமி இந்த லோகத்துல நன்னா இருக்கேன் சுவாமி, சில பேர் நன்னா இருக்கேன்னா என்ன நினைக்கிறான்னா அவன் ஆனந்தமா இருக்கேன்னா பிளாட்ஃபார்ம்ல யாரா இருக்கா அவார கேட்டா ஆனந்தம் சொல்லுவான், எங்கோ ஒரு கோட்டீஸ்வரர் இருக்கான் ஆனந்தமா இருக்கேன்னு சொல்றான், ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் ஆனந்தத்துல தாரதமியம் உண்டு, அப்ப அந்த கோட்டீஸ்வரனா இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் இங்க சொல்றாரா, அதை சொல்லல. ஏன்னா நிறைய பேர் தவறா என்ன நினைக்கிறேன்னா ராமானுஜ நாமத்தை சொன்னேன்
எனக்கெல்லாம் கடைசியில் போட்டுக்கு சுவாமி, அந்த சுவாமி உபன்யாசம் ஒருத்தர் சொன்னார், ஒரு திருட்ட பலன் சொல்லணும்னா ராமானுஜ நாமத்தை சொல்லுங்கோ கிடைச்சிடணும். தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. இப்ப கிடையாதுன்னா ஆனந்தம் என்னது, ராமானுஜமானத்தை சொல்லி நமக்கு ஆயுஷ் என்ன, ஆரோக்கியம் என்ன, இதெல்லாம் பூர்ணமா இருந்து கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு அவன் நினைவை நினைக்கும்படியான ஒரு தன்மை ஆனந்தமா கிடைக்கும். அதுதான் திருட்டப்படும், ஆனந்தமா கிடைக்கும். அப்பதான் எனக்கு அப்படியே படகுல போற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வந்தா என்னைக்குமே கொள்ளென்று பெரு பிறந்தெடுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். செல்வம் இருந்தாலே நெருப்பா பாருன்றார். அதுவும் பெருஞ்செல்வம், சாமானிய செல்வம் இல்ல, கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக. செல்வம் இருந்தாலே ஓ நெருப்பு நெருப்பு அப்படின்னு ஒதுங்கின பயனா, அதுதான் படாத பாடுபடுத்தும். அது அதிகமா இருந்தாலே கஷ்டம்தான், இல்லாம போனாலும் கஷ்டம்தான். அது இருக்கிற அளவுக்கு இருந்தா எந்த கஷ்டமும் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால எனக்கு எந்த குறையும் கிடையாது. இனியன் குறை நமக்கு எந்த குறை, ஏன்னா திருஷ்ட பலமும் உண்டு. ராமானுஜ நாமத்தை சொன்னா அங்கேயும் பலம் உண்டு. அங்க உண்டா சுவாமின்னா உண்டு. நூத்தி முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்ன நுண்பரலை, நீ இங்க ராமானுஜன் நூற்று இருந்தா அதை சொன்னா, ஒரு தடவை ராமானுஜன் சொன்னாலே அதிர்ஷ்ட பலம் உண்டு. 108 தடவை அந்த ராமானுஜன் நூற்று தான் சேவிச்சேன்னா அதிர்ஷ்ட பலம் உண்டான்னு கேட்கவே வேண்டாமே, தன்னடையே கிடைக்க போறது. சரி சுவாமி, இப்ப திருஷ்ட பலத்துக்கு நான் இங்க என்னவோ பண்றேன், அதிர்ஷ்ட பலத்துக்கு ராமானுஜ நாமம் சொல்லல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி சில பேர் விதண்டாவாதத்துக்குன்னு பேசுறவாரா நிறைய பேர் இருக்கா. திருஷ்ட பலத்துக்கு நான் இங்க ராமானுஜ நாமம் சொல்லல, ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு, இந்த பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு, கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, அதுக்கு மேல நீங்க என்னென்ன காயக்லேசம் எல்லாம் பண்ணு, குண்டூசி மேல நின்று நல்லா தபஸ் பண்ணு, சமுத்திரத்துல போய் நல்லா தபஸ் பண்ணு, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணு பண்ணு சொல்லிக்கணும். அதனால பண்ணி 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 நான் மோசத்துக்கு போலாமோனோம்னா நம்மளால முதல்ல முடியுமான்னு பார்க்கணும். இன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு கீழே உட்கார்ந்து காலக்ஷேபம்னு சொன்னாலே கைய கூப்பிடா. ஏன் சுவாமி கையை கூப்பிடுன? இல்ல சுவாமி, முட்டி வலிக்கிறது முட்டி வலிக்கிறது, நாற்காலி போட்டதான் முடியுன்றது. அந்த நிலையில இருக்கும்போது எங்க கர்மயோகமோ ஞான யோகமோ, என்னோட உடம்பெல்லாம் நல்லா இந்திரியங்களை நல்லா அடக்கி உடம்ப நல்லா குறைக்கணும், குறைக்கணும்னா அது அதிகமா கிடையாது. அது முடியுமானா? முடியாது. சரி சுவாமி, முடியாது சுவாமி. அப்ப இந்த லோகத்தை நான் அதை அனுபவிக்க முடியுமானா? அதுவும் பூர்ணமா சொல்ல முடியாது. இந்த லோகத்துக்கு அனுபவம் சொல்ல முடியும், சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. ஆனா ராமானுஜ நாமத்துக்கு என்ன திறமை ஏற்றம், இங்க இருந்தாலும் அனுபவம் உண்டு, அங்க போனாலும் அனுபவம் உண்டு. அப்ப காயக்லேசம் வேண்டாம், கர்மஜான பக்தி யோகங்கள் வேண்டாம், எந்த விதமான தபஸ் பண்ண வேண்டாம், சமுத்திரத்துல போய் நின்று தபஸ் பண்ண வேண்டாம், எங்கோ நெருப்புக்கு நின்று அசிமா தெரிவிக்கிறதே ராமானுஜன். கொள்ளி காவலன் குடல் நாயன் கோடியர்கோன் குடைக்கலசன் அந்த கொள்ளி காவலன் குடை குலசேகரன், அந்த குலசேகர ஆழ்வார் பத்தி சொல்லும் போது பூர்ணமா தெரிவிக்கிறார் இந்த மாதிரி தபஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இங்கேயும் இன்பம் அங்கேயும் இன்பம். அப்பனா இந்த ரெண்டு ராமானுஜன் சொல்லியாச்சுன்னா இனிமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஐஸ்வர்யம் என்ன கைவல்யம் என்ன இது ரெண்டையுமே இவன் ஆசைப்படவே மாட்டான். ஐஸ்வர்யம் என்ன அர்த்தம், சரீர அனுபவத்துக்கு ஆசைப்பட மாட்டான். ஐஸ்வர்யம் சொன்னாலே பணங்காசு மட்டுமல்ல, நம்ம சரீரத்துக்கு தேவையான அனுபவம், அனுபவம்னா சாப்பிடுறதும் சரியான அனுபவம் தான். சாப்பிடுறது ஆத்மாவை சாப்பிடுறது கிடையவே கிடையாது, சரீரம்தான் சாப்பிடுறது. சரீர அனுபவம்னா சாப்பிடுறதும் ஐஸ்வர்ய அனுபவம் தான். அதே போல ஏதோ பூசிக்கிறோம்னோ அதுவும் ஐஸ்வர்ய அனுபவம் தான், ஏதோ அனுபவிக்கிறோம்னோ உடல் ரீதியா அதுவும் ஐஸ்வர்ய அனுபவம் தான். அதே கைவல்யம் என்பது ஆத்மா அனுபவம், என்னுடைய ஆத்மாவை நானே அனுபவிக்கணும். இந்த ரெண்டு அனுபவம் ஆசையே இருக்காது, ஏன்னா ராமானுஜ அனுபவம் கொடுத்துட்டேன். சரி சுவாமி, இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணினேனே பண்ணினேனேன்னா ராமானுஜ அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் இனிமே அது கண்ணிலேயே படாதான், படவே படாதான், படவே படாது. ஏன்னா இந்த அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் மற்ற அனுபவம் திரிலீகித விரிச்சாதி நிரங்கித விபூத ஜகா ராமானுஜ பதாம்போஜ சமாசைன சாரிணகா புல்லுக்கு சமாரன்றது. பிரம்மா பதவி கொடுக்குறேன் சுவாமி ராமானுஜனத்தை விட்டுடனா, ஐயோ அந்த பிரம்ம பதவி புல்லுக்கு சமாதான் தான் தெரிவிக்கிறேன். அப்படி புல்லுக்கு சமாவன அப்படின்னு இருக்கே, இத்தனை நாள் வரைக்கும் எத்தையோ பார்த்துட்டு இருந்தார், எத்தையோ கேட்டு இருந்தார், எதற்கோ நடந்து போயிட்டு இருந்தார், எதையோ அனுபவித்துக் கொண்டிருந்தார். இப்ப என்ன இருக்கு, ராமானுஜரை பார்க்கிறார்.
ராமானுஜர் அனுபவிக்கிறார். இல்லை எனக்கு இல்லை எனக்கு அந்த திருமேனி பத்மகணத்து பஞ்சுரலும் தன் பல்லவமே அந்த திருமேனி சேவிச்சதுக்கு அப்புறம் எந்த திருமணி எந்த திருமேனா அடைய சொல்றது என்னன்னா ஏதோ விஷயாந்தரங்கள் சொல்ல பெண்கள் விஷயத்துல சொல்ல அந்த நாராயணனுடைய திருமேனியே வேண்டாம், நாராயணனுடைய திருமேனியே வேண்டாம். அப்புறம் என்ன அந்த திருமேனி வேண்டாமா சுவாமி? வேண்டாம் சுவாமி, அது எனக்கு வேண்டாம். அது எனக்கு இங்கே இங்க இங்க இருக்கிறதுக்கு உண்டான தன்மையும் அந்த திருமேனி தான் பண்றது. ஆனா இந்த எதிராஜருடைய ராமனுடைய திருமேனி பண்றதுதான் அங்க மோட்சானந்தத்தை மட்டுமே கொடுக்கறது, இங்கேயும் ஆனந்தம் கொடுக்கறது. அது அந்த திருட்ட பலமும் உண்டு, அதிருட்ட பலமும் உண்டு. சரி சுவாமி, அப்ப அந்த சூரியன் கொடுக்கலையா? சூரிய நாராயணன் கொடுக்கலையன்னா அவர் கொடுக்கறாரு என்ன கொடுக்கறாரு? இங்கேயும் கொடுக்கறாரு அங்கேயும் கொடுக்கறான்னா கிடையாது. அங்க கொடுப்பார், இங்க பூர்ணமா கொடுக்கறான்னு தெரியாது. ஆனா அதே சூரியனோடு ஒத்ததா இருக்கக்கூடிய ராமானுஜ திவாகரன், இவரும் சூரியன் தான். அந்த சூரியன் வெளியிருட்ட போகிறது, இந்த ராமானுஜ திவாகரன் என்ற சூரியன் உள்ளிருட்ட கொடுக்கிறது தெரியா. அதனால திருஷ்ட பலம் என்ன அதிருஷ்ட பலம் என்ன இரண்டும் சேர்த்து கொடுக்கறது. எது போல எது போலன்னா சாவித்ரி பிரபந்த காயத்ரி பிரபந்த சாவித்ரின் 108 வாசகங்கள். இப்ப விஷயத்துக்கு வரும், கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன்னைக்கு சிரமம் தான் ஒண்ணுமில்லை, திருமந்திரத்துல இருந்து கொஞ்சம் அலசறாரு. அந்த திருமந்திரத்துல காயத்ரியுடைய மந்திரத்துல சொல்லப்பட்ட கருத்து ராமானுஜன் உட்கார்ந்ததுல இருக்கா? ஒண்ணு, அதை காட்டிலும் மேம்பட்டதா இருக்கா? ரெண்டு. சரி சுவாமி, அந்த காயத்ரி ஸ்ரீமன் நாராயணன் சொல்றது, இது ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் சொல்றது, அதற்கு சமமாகுமா? அதத்தான் அது. அதனாலதான் சோமாசி ஆண்டான் சுவாமி என்ன பண்ணா, இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால், அந்த எம்பெருமானார் இருக்கச் செய்தே எனக்கு குறை கிடையாதுன்னார். நாராயணன் இருக்கச் செய்தே எனக்கு குறை கிடையாது சொல்லலாமண்ணா? சொல்ல மாட்டார், சொல்லவும் கூடாதுன்றாரு, குறை இருக்குன்றாரு. அப்ப நாராயணாவதுல ஏதோ குறை இருக்கு, அப்ப ராமானுஜனாவதுல குறை இல்லை, அந்த குறை இல்லைன்ற இத்தனையும் நம்ம பார்க்க போறோம். இத்தனையும் இந்த பாட்டுல இருக்கு, ஆச்சரியமான வியாக்கியானம். இப்ப 108 இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தான் மணியந்த 108 சாவித்திரன்னு கேட்க, இப்ப 108 இந்த பாசகத்தை கொடுத்துருக்காரு சுவாமி. புரியா சொல்லு, 100 பாசகங்கள், முதல் திரு வந்தாரு, இரண்டாம் திரு வந்தாரு, மூன்றாம் திரு வந்தாரு, பெரிய திரு வந்தாது 100 பாசகம்லாம் கிடையாது. அதே போல திருவாவிலே 1102 பாசகங்கள், திருவாவிலே 45 பாசகங்கள். இந்த மாதிரி இந்த 24 பிரபந்தங்கள் நாராயண தேவத்தில் இருக்கும், அதுல எதிரேமே 108 கணக்கே கிடையாது. ஒரு 108 கொடுத்துருக்காரு, என்ன கணக்கு? ஏதோ ஒரு கணக்கு இருக்கணுமானோ. ஒருவேளை 108 திவ்ய தேசங்கள் இருக்கு, அந்த திவ்ய தேசம் கணக்கா இருக்கலாமா? இருக்கலாம். 108 திவ்ய தேசங்கள் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அஷ்டோத்திரம் சொன்னாலும் 108 இல்லையா? அது அந்த கணக்கா இருக்கலாம். அல்லது நித்தியமே 3 வர்ணத்தவர்கள், பிராமணர் என்ன, சத்திரியர் என்ன, வைசியர் என்ன, இவங்க நித்தியமே சந்தியாவனம் பண்ணுமானோ? சந்தியாவனம் பண்றச்சு கால சந்தியாவனம், மாத்தியானிக்கம், சாயங்காலம், 3 வேலை சந்தியாவனம் பண்ணும்போது அது முடிஞ்ச உடனே காயத்ரி சொல்லுவா, சொல்லும் போது அது 108 அப்படின்னு ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த கணக்காவும் சொல்லியிருக்கலாம், இது ரெண்டே இருக்கலாம். ஆனா அது 108 மில்ல 1008 உண்டு. 108 காயத்ரி 108 தான் சொல்லணுன்ற 1008 இல்ல 100,000 சொல்லலாம், நமக்கு அவகாசம் இருக்காது. அதனால 108 சொல்லணும்னு தெரியாது. அப்படி இருக்கச்சு 1008 பண்ணா இல்லையா? ஆனா அப்ப அங்க 1008 இருந்திருக்கலாமே சுவாமி. அப்ப இவர் 1008 பாடுவார், ஆனா இவர் நன்னா பாடுவார். சிறுவரங்கத்துல 1008 பாடுவார், ஏன் 10,008 பாடுவார். நாம எப்ப நம்ம சாத்துவார் பண்ற, எப்ப சேவிக்க? 108 சொன்னாலே அதுவே நமக்கு சிரமமா இருக்கு, அதனால 108. அப்பன்னா இனியன் குறைநமக்கு எம்பெருமானா திருநாமத்தான் முனியந்த 108 சாவித்ரி என்னும் நுண்புரளை. இப்ப ஏன்னா 108 வேலை ஏன் கொடுக்கல இல்லையே சுவாமி? இந்த 4000 சுவாமி, இங்க 108 தானே இருக்குன்னா என்னைக்குமே ஆச்சாரியன் நமக்கு சுலபமா இருப்பான், பகவான் தான் நமக்கு சமத்தையே கொடுத்துருக்காரு. நமக்கு நல்லா பேசணும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா இப்ப பாரு, இந்த ராமாயணம் தான் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், அவரை புத்தம் சொல்லிட்டே இருக்க, ஆச்சாரியன் சூப்பி வச்சுட்டே இருக்கேன். இதுதான் உண்மை, உண்மையே இதுதான். ஏன்னா இந்த மாதிரி சொன்னா தான் அவருக்கும் பிடிக்கிறது. பெருமாளுக்கு எது பிடிக்குன்னா தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தருடைய வைபவத்தை சொன்னாதான் அவங்களுக்கு ரொம்ப பிரியும், அத்தனை பிரியும். அப்பனா
भगवान கிடைக்கிறாரா கிடைக்கிறாரா கிடைக்கிறாரான்னு 4000 திவ்ய பிரபந்த அலசி அலசி நத்மேனி ஆழ்வார்கள் நன்னா சேவிச்சான். பேசி பேசி சரி கிடைச்சிட்டாரா சுவாமின்னா தெரியல, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது, எப்ப கிடைக்க போறது எப்ப கிடைக்க போறது அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கா, சமப்பட்டுட்டு இருக்கா. ஆனா ஆச்சாரியனா 11 பாசுரங்கள் கணினும் சிறுத்தாமே என்கிற ஆச்சரியமான பிரகம் கந்தம் சுவாமி மதுரகவியாடு அனுகிரகத்தது தெருவு மற்றியின் குருகூர் நம்பி பாவினிசை பாடித் தெரிவனை என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டுல மேவினேன் அவன் பொன்னடிமையே எனக்கு கிடைச்சிருத்துன்றாரு. 11 பாட்டுல ஆச்சாரியன் கிடைச்சிட்டா, 4000 திவ்ய பிரபந்த பூர்ணமா சேவிச்சிருக்கா, பகவான் கிடைச்சாரண்ணா இல்லையே சுவாமி, பார்த்துட்டு இருக்கேன் என்ன கிடைக்குன்னு தெரியல, எனக்கு ஒருவா உருவாளா வந்தாய் போலே வகராதாய் போல வருவானே, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறது எப்ப கிடைப்பார் எப்ப கிடைக்கான்னு தெரியல. என்னைக்குமே ஆச்சாரியன்னாலே சுலபமா இருக்கும், பகவான் சொன்னாலும் கொஞ்சம் சிரமந்தான். என்னைக்கு நினைப்பாரு எதுவா இருந்தாலும் நம்ம ஏதோ சமர்ப்பிக்கிற மனம் ஆச்சாரியன் தான் வாங்கிடுவார், பெருமாள் தான் வாங்கினாரண்ணா அப்படி பாக்குறாரு. அவ்வளவுதான், வாங்குறதுலாம் கிடையாது, வாங்கினா குடுப்ப வாங்குறது ரெண்டா பட்சம் எதுவும் சொல்ல வந்தேன்னா. அப்ப 4000 அப்பனா இந்த ஆச்சாரியன் திருவடி கிடைக்கிறதுக்கு 11 பாட்டு போறோம், பகவான் திருவடி கிடைக்கிறதுக்கு 4000 கொடுத்து கூட கிடைச்சுதான்னா கிடைச்சுதா தெரியலையே சுவாமி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் திருவடி கிடைக்கிறது சந்தேகமா இருக்கு, ஆச்சாரியன் கிடைக்கிறது என்னைக்குமே ஆச்சாரியன் சமமே கொடுக்க மாட்டார், எந்த சமத்தையும் இவர் தான் சமம் கொடுத்துருப்பாரு, இத்த பண்ணு அத்த பண்ணு இந்த பிரகாரவா அந்த பிரகாரவா என்னென்ன உண்டோ அத்தனை இவர் தான் செஞ்சுப்பாரு. அப்படி இருக்க செய்து அப்ப சிரமப்படாம ஆச்சாரியன் திருவிழா பெருளா வந்ததுக்காக தான் என்ன பண்ணாரு சுவாமி திருவரங்கத்தவன் தான் ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற காயத்ரிய சொல்லு போட அந்த காயத்ரி சொன்னா போன சாமான்யமா இந்த பூர்புவ ஸ்வகா தஸ்யவிதர்வரி என்னும் இந்த காயத்ரிய எல்லாரும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு அதிகாரிகள் தான் சொல்ல முடியும், முக்கியமா பெண்கள் சொல்ல முடியாது. பெண்கள் என்னன்னா பிராமண பெண்கள் சுவாமி அவர்களும் சொல்ல முடியும், எந்த பெண்களும் சொல்ல முடியாது, அது 3 வர்ணத்தவர்களுக்கு தான் உண்டு. அப்பனா இதுக்கு அதிகிருத்த அதிகாரம்னு பேர், இன்னார் சொல்லலாம் இன்னார் சொல்லப்படாது இந்த காயத்ரியை, இன்னார் மட்டும்தான் சொல்லலாம். அப்ப பிராமண சத்திரியர் வைஷ்யர் அதிலும் அந்த 3 வர்ணத்தவர்களுக்குள்ளேயே ஆண்கள் மட்டுமே சொல்லாமே தவிர பெண்கள் சொல்லப்படாது, இது ஒரு நிலை. அடுத்து மாத்திரமே 4வது வர்ணமா இருக்கிற சூத்திரர்கள் தீண்டவே படாது, இதெல்லாம் இருக்கு. அப்பனா இது அதிகிருத்த அதிகாரம், இன்னாருக்கு வரைமுறைப்படுத்தி இருக்கு இல்லையா அந்த காயத்ரிக்கு, அதே ராமானுஜ மூற்றந்தாதிங்கிற காயத்ரிக்கு வரைமுறையே கிடையாது. பண்டிதர்கள் பாமரர்கள் எந்த வித்தியாசம் இல்லாமல் யாரா யாரு வேணா சொல்லலாம், சர்வரும் அதிகாரிகள். அப்பனா பெண்ணுக்கும் பேதைக்கும் சீகளுக்கும் சூத்திரர்களுக்குமாக எல்லாருக்குமாக சேர்த்து வைக்கப்பட்டதான் ஆச்சரியமான அற்புதமான பிரபந்தம் ராமானுஜர் நதி. இப்ப காயத்ரி சொல், அதனால்தான் சந்தியாவனம் பண்ணும்போது கூடவே ஸ்ரீவைஷ்ணவர்கள் இந்த பிரபந்தத்தை இந்த ராமானுஜர் தான் ஒரு பாசமா செய்வார், சந்தியாவனம் முடிச்ச உடனே ரடியெல்லாம் அப்படிதான் இருக்கு, ஒரு பாசமா செய்யிருக்கா இல்லையா, எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இதுக்கு என்ன அதிகிருத்த அதிகாரம் கிடையாது, அது அதிகிருத்த அதிகாரம் என்னால் தான் சொல்லலாம் காயத்ரியான்னு. அந்த காயத்துக்கு இந்த காயத்துக்கு வித்தியாசம் உண்டு, அந்த காயத்ரி அது முதலே சொல்லிட்டேன், அந்த காயத்ரி சொன்னபடியாலே எனக்கு திருஷ்ட பலம் அதிருஷ்ட பலம் கிடைக்குமா தெரியாது, கிடைக்கலாம் கிடையாது. ஆனா இந்த காயத்ரி இந்த ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற காயத்ரி சொல்லியாச்சுன்னா திருஷ்ட பலமும் உண்டு அதிருஷ்ட பலமும் உண்டு. அப்பனா இங்கேயும் ஆச்சரியமான வாழ்க்கை ஆச்சரியமான அனுபவம், எந்த அனுபவம் ராமானுஜ அனுபவம், அங்க போனதுக்கு அதே அனுபவம் பூர்ணமா கிடைக்கிறதுனோ, அதனால இந்த காயத்திற்கு உண்டான நினைவு இருந்தார். இப்ப இது காயத்ரியா பாக்கணும், இன்னைக்கு பாரு ஏதோ தமிழ்ல எழுதிருக்கே சுவாமி, தேவ பாஷ சம்ஸ்கிருத பாஷன்ற இன்னைக்கு சம்ஸ்கிருதம்னாலே கூடாதுன்னு பெரிய பாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எதுவா இன்னைக்கு யார் கூடாதுன்னு சொல்றாளோ அவ சம்ஸ்கிருதத்துலதான் பேரே வச்சுக்கிறார், இது சம்ஸ்கிருதமா இருக்கேன்னா அதுக்கு வாய் கறக்க மாட்டேங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட ஆச்சரியமான பிரபந்தம் இந்த பிரபந்தம், இனி வியாக்கியானம் இருக்கும். இனி என் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்ரி என்ற நுண்பொருளை கலிதந்த ஜெஞ்சல் கலித்திரை அந்தாதி பாடித்தந்தான் முனிதன் திருவரங்க தமதாகிய புண்ணியனின். இப்ப முதல்ல திருலோகஞ்சீவுடைய அவதாரிகை இந்த தனியனுக்கு பார்க்கலாம். இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் சகலவேத சாரமான சாவித்திரியின் சாரமாய் பிரபன்ன காயத்ரியாம்படி
நூற்றெட்டு பாட்டிலும் ராமானுஜன் என்னும் திருநாமத்தை அருளை செய்து உபகரிக்கையாலே திருஷ்ட அதிருஷ்டங்கள் இரண்டிலும் ஒரு குறையவில்லை என்று பெற்ற லாபத்தை பேசுகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அதே விஷயத்தை சொல்ற. அப்ப நூறு பாசனத்துக்கு என்ன சுவாமி பலன்? நூறா நூத்தி எட்டு தருவது, நூத்தி எட்டு பாசனத்துக்கு என்ன பலன்னா என்ன லாபம்னா ஒண்ணும் இல்ல. நான் பேரை சொன்னேன், ராமானுஜர் பேரை சொன்னேன், ராமானுஜ பேர். அப்ப ராமானுஜ பேரை சொன்னபடியா என்ன வந்துருது? நூத்தி எட்டு தடவை சொல்லணும். திருஷ்ட பலம் என்ன, அதிர்ஷ்ட பலம் என்ன, ரெண்டும் கிடைத்து. சரி சுவாமி, திருஷ்ட பலம் அதிர்ஷ்ட பலம் ரெண்டும் கிடைச்சதுன்னா இப்ப வேதத்துல சொல்லப்பட்ட காயத்திற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப கொஞ்சம் நல்லா நிமிஷம் உட்கார்ந்துருக்கோம். இதுவே கொஞ்சம் அடியா சமப்படுத்த மாட்டேன், எவ்வளவு தூரம் சிரமமா சொல்ல முடியுமே சொல்றேன். இப்ப வேதம் இருக்கு, வேதத்தை நன்னா சல்லடைத்து சலிக்கணும். சலிக்கணும்னா என்ன, நன்னா கடைஞ்ச எடுத்துதான் காயத்ரி மந்திரமே வந்து நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே அன்னைக்கே பார்த்துட்டோம். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையாது வந்து அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் வந்து. இது இதுக்கு சாரமா இருக்கிறது தான் பிரபந்த சாகித்ய. அதாவது ஏற்கனவே சல்லடை போட்டு நல்லா சலிக்கணும். சலிக்கணும்னே முதல்ல சல்லடை போட்டு சலிக்கணும். சல்லடை போட்டு சலன்னு அந்த சில தேவையில்லாதெல்லாம் தள்ளிடுறோம் இல்லையா, போயிடுறது தேவையில்லாத போட்டு மறுபடியும் ரெண்டாவது தடவை ஜலிக்கணும். முதல் தடவை ஜலிச்ச உடனே தேவையில்லாதெல்லாம் போயிடுறது, மறுபடியும் ரெண்டாவது தடவை ஜலிக்கணும். ரெண்டாவது தடவை ஜலிக்கும் போது அதே சலடை வச்சு ஜலிக்க கூடாது. ரெண்டாவது தடவை ஜலிக்கும் போது அதை விட கொஞ்சம் சிறியதா இருக்கக்கூடிய தொலைகள் இருக்கக்கூடிய சலடை எடுத்து சலிக்கணும். அப்ப சலிச்சதான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் போயிடும், அதெல்லாம் போயிடுது இல்லையா, அப்பதான் கிடைக்கும் இல்லையா. அந்த இது எது போறேன்னா புரியத்துக்காக சொன்னேன், அர்ச்சராதிங்கிற ஒரு சந்தம் சந்தத்துல ஆசீர்வாதம் தெரிவிக்கிறார் பிரலோகாச்சாரியர். அரிசி கலைமா போல இந்த ஜீவாத்மா இங்கிருந்து கிளம்பும் போது கலைகிறா அப்படின்னு. அரிசி நம்ம கலையிறோம்னு இப்பெல்லாம் வந்து அரிசி எல்லாம் இது கலையறதெல்லாம் கிடையாது, அப்படியே நேர அதை அலம்பி போட வேண்டியதுதான். இந்த எல்லாம் அந்த அரிசி எல்லாம் நல்லா கலைமா கலைஞ்சு அதுல அடியில கலந்து இருக்கா இது இருக்கா என்ன இருக்கா பார்த்து பார்த்து பண்ணிக்கொண்டு நல்லது தான் பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்ப அரிசியை முதல் தடவை கலைகிறா, முதல் தடவை நல்லா அலம்பும் போது கலையும் போது அதை போல இந்த சரீரத்தை நம்ம விடுறது, இந்த சரீரத்தை இங்கே விட்டுருவோமோ அத்த அரிசியை முதல் தடவை கலையமா போல அப்படியே தள்ளிடும் இந்த முதல் சரீரத்தை. அடுத்து ரெண்டாவது தடவை மறுபடியும் கலையிறோம்னு அரிசிய கலையச்சதான் நமக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறது, சூஷ்ம சரீரம் கிடைக்கிறது. என்னன்னா இந்த ஜீவாத்மா இங்கிருந்து கிளம்பி போகணும்னாலே அசரீரியா போக முடியாது, சரீரம்லாம் போக முடியாது. இது ஒரு சரீரம் இருந்தா தான் போக முடியும். ஏன்னா ஜீவாத்மா தனித்து எங்கேயும் போக முடியாது, சரீரம் இருக்குமானோ அதனாலதான் சூஷ்ம சரீரம் கிடைக்கிறது. அந்த சூஷ்ம சரீரத்திலிருந்து நேரா விரதானதுல போய் அங்க தீர்த்தமானதுக்கு அப்புறம் தான் அந்த சரீரம் போறது, அப்ப ரெண்டாவது தடவை கலையிறது. அதே போல ஜல்லடையை ஜலிக்கச்சு முதல் தடவை ஜலிக்கும் போது சில சில அழுக்குகள்லாம் போறது, ரெண்டாவது ஜலிக்கும் போது சில இதெல்லாம் போறதுனும். அப்ப அப்ப முதல் தடவை கழிக்கும் போதுன்னா சாரமான காயத்ரி கிடைக்கிறது, காயத்ரி இன்னும் ஜல்லடை போடுங்க ஜலிக்கணும். சாரமான காயத்ரி வேதத்தனா ஜல்லிச்சாசனம், சாரமான காயத்ரி கிடைக்கிறது. காயத்ரி கிடைச்ச உடனே அதை மேலும் நல்லா ஜல்லிச்சாசனா அப்புறம் பிரபந்த சாவித்திரியான ராமானுஜ நூற்றாதி கிடைக்கிறது. பிரபந்த சாவித்திரியான ராமானுஜ நூற்றாதி அது காயத்ரி பிராமணனுக்கு, இது பிரபன்னனுக்கு. பிராமணனுக்கு இது பூர்பவ ஸ்லோகம் சத்சவிதிர்வரி அது பிராமணனுக்கு. ஆனா பிரபன்னனுக்கு, இப்ப பிரபன்னனுக்குன்னா அப்ப பிராமணன் பிரபன்னம் ஆக முடியாத சுவாமினா பிராமணன் வேறு பிரபன்னன் வேறு இல்லை அப்படின்னு நீ சொல்லல, அந்த பிராமணனே பிரபன்னன் ஆகலாம். ஆனா அப்ப பிரபன்னன் முக்கியமா பிராமணன் முக்கியமா? பிரபன்னன் தான் முக்கியம். ஆத்யசன குலபதே, குலத்தை வைத்துக் கொண்டு சீ வைக்க சம்பிரதாயம் கிடையாது. அப்ப நம் குலத்துக்கு தலைவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். அவர் தான் பிரபன்னஜன கூட்டஸ்தர், கூட்டஸ்தன் தலைவர்னு அர்த்தம். அப்ப யாருக்கு தலைவர்? சரணாகதி மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த சரணாகதி பிரபன்னர்கள், அந்த பிரபன்னர்கள் தலைவர். அந்த பிரபன்னனுக்கு எதுனா காயத்ரி எது? இந்த ராமன். அப்ப பிராமணனுக்கு அது. அப்பனா பிராமணனா பிராமண பிரபன்னன் இல்லையா சுவாமின்னு கேட்காதீங்களோ. பிராமணன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று கொண்டா பிரபன்னன், ஆனாலும் அந்த பிராமண தன்மையை விட்டுனா பிராமணனை காட்டிலும் பிரபன்னனுங்கிற தன்மை தான் பிரதானம் இருக்கட்டும். இப்ப பிரபன்னனுக்கு காயத்ரி, அந்த பிரபன்னன் என்ன சொல்லணும்னா அவருக்கு ஒரே நிலைன்னா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்து விடுகளே சொன்னது வேற எதுவும் கிடையாது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்து விடுகளே சொன்னது, இத சொன்னாலே போறோம் அவன் பிரபன்னன் அர்த்தம். அப்பனா பகவானே உபாயம், பகவானே உபாயம்,
ஆச்சாரிய அபிமானி உத்தாரகம் என்று சொல்லக்கூடியவன் தான் பிரபன்னன். அப்ப அவன் தான் இப்ப பிரபன்னனுக்கு இது காயத்ரி. எது காயத்ரி? இந்த 108 பாசனங்கள் ராமானுஜா 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 இருக்கலையே, அந்த 108 பாசனம் தான் பிரபன்னனுக்கு காயத்ரி. இது ஒரு தடவையா சொன்ன, நாளைக்கு ஒரு தடவை சொன்னாலே போறோம் போறோம். ஆனா சொன்னா என்ன சுவாமி கிடைக்கும்? திருஷ்ட பலமும் உண்டு, அதிருஷ்ட பலமும் உண்டு. திருஷ்ட பலம்னா என்னது? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல ஆனந்தமா சோக்கியமா வாழக்கூடிய தன்னை திருஷ்ட பலம். வாடி முதலே சொன்னேன், இந்த ஊர்ல ஆனந்தமா இருக்கிறதுனா ஒரு 4 பங்களா கிடைக்கும், 4 கார் கிடைக்கும். தயவு செய்து நினைக்க வேண்டாம், பகவானோடு நாம் எப்ப அவனுடைய நாமஸ்மரண சொல்லக்கூடிய தன்மை பூர்ணமாக நம் உள்ளட்டு கிடைக்கும், ஆனந்தமா கிடைக்கும், ஆனந்தமா கிடைக்கும். ஏன்னா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஆனந்தம்னா சரீரத்துக்கு நீங்க இதெல்லாம் கேட்கறது, ஆத்மா ஆனந்தம் அடையணும். அந்த ஆத்மா ஆனந்தம் எப்ப கிடைக்கும்னா பகவான் நாமஸ்மரணத்தை காட்டும் ராமானுஜர் 108 நாமத்தை சொன்னா ஆனந்தம் பூர்ணமா கிடைக்குது. அப்ப திருஷ்ட பலம் உண்டு, அதிர்ஷ்ட பலம் உண்டு. ஒரு தடவை ராமானுஜர் சொன்னாலே திருஷ்ட பலம் அனுதிஷ்ட பலம் உண்டுன்னா 108 தடவை சொன்னா கிடைக்குமா? கிடைக்கும் கேட்கணுமாண்ணா? கேட்கறதுக்கு அவசியமே இல்லையே, நிச்சயம் கிடைத்துல போறது அப்படின்னா. சரி சுவாமி, திருஷ்ட பலம் எப்போது இப்ப இல்லை, ராமானுஜர் எப்போது கிடைக்குமா சுவாமி? பழைய ராமானுஜம் சொல்லிட்டு இருக்கேன், ராமானுஜம் சொல்லிட்டு இருக்கேன், ராமானுஜம் சொல்லிட்டு இருக்கேன். கழிச்சிருமாண்ணா? அன்போடு சொல்லணும், பிரீத்தியோடு சொல்லணும், ஆதரத்தோடு சொல்லணும். ஓ, என்னுடைய தந்தையுடைய பேரை சொல்லிட்டு இருக்கணும், என்னுடைய ஆச்சாரின் பேரை சொல்லிட்டு இருக்கணும், எனக்கே அவரைங்கிற தந்தையோடு சொல்லிட்டு இருக்கணும், அது முக்கியம். அப்படி சொல்லாம ராமானுஜர் 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 என்ன சுவாமி சொன்னா கிடைக்கலையே சுவாமி, கிடைக்கும் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதனாலதான் மதுரகவி ரொம்ப ஜாகிரதையா போட்டார், அன்னிக்கும் அமுதூரும் என்னாவு பேணன் கனினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென்குருவோ நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு அந்த நம்பி திருக்குறுகூர் நம்பி நம்பின்னு சொல்லியாச்சனாலே அப்படியே அமிர்தம் ஊறது ஊறது ஊறதுன்னு மதுரை வியார் சொன்னார். நாம போய் கேட்டோம், மதுரை வியாரே என்ன நானும் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்னும் அமிர்தம் இல்லையே, அமிர்தமே வரலையே. அவர் சொன்னாரு, பாட்டை நல்லா வாருன்னு இருங்க பாத்தினே, எப்படி இருக்கிறேன் என்னாவுக்குன்னு சொல்லியிருக்க பிறகு உங்க நாவுக்கு கண்ணன்னு சொன்னாலே அமிர்தம் ஊரல, எப்ப நம்மாழ்வான்னு சொன்ன அமிர்தம் ஊற போறது? கண்ணனுடைய அமிர்தத்தை தாண்டி நம்மாழ்வார் அமிர்தத்தை வரணும், ஊறப்படுறதா? ஊறப்படுறது இல்லையே. இதுக்கு சொல்ல வந்தா அப்ப அன்போடு சொல்லணும், பிரீத்தியோடு சொல்லணும், ஆதரத்தோடு சொல்லணும், நம் தந்தைன்னு சொல்லணும், நமக்கு சுவாமிங்கிற நிலையில சொல்லணும். அந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா என்ன நிச்சயம் நமக்கு இந்த திருஷ்ட பலம் என்ன அதிர்ஷ்ட பலம் என்ன ரெண்டுமே ஒண்ணு. இப்ப அவதாரம் முற்று பெற்றது வியாக்கியானம், அதாவது இதான் வாசிக்கிறேன். ஒன்னும் குறையில்லை தர்சன திருஷ்டத்தில் சொல்லப்பட்டில் வாயுமதம் பறக்கும் ராமானுஜன் என்று சொல்லுமே அமுதன் வாயிலே அமுதம் உண்டாவது, அதாவது ஹத்யாம் தகல்பானிக ஹனிதாடு தாமவேத என்று காகுஸ்த இவரும் ராமானுஜரே ஆகையாலே திருஷ்ட சுகம் உண்டு, மோட்ச கேதுகை ஆகையாலே அதிர்ஷ்ட சுகம் உண்டு. அத்தாலே இரியன் குரமக்கு என்கிறது எம்பெருமானார் திருநாமத்தால். இது வரைக்கும் திருஷ்டத்திலும் அதிர்ஷ்டத்திலும் எப்படி கிடைக்கும் சொல்றா பாருங்க, திருஷ்டத்திலும் அதிர்ஷ்டம், திருஷ்டம்னா இந்த ஊர், அதிர்ஷ்டம்னா அந்த ஊர். சுரக்கம் திருவம் உணர்வும் சுழப்புகள் வாயுமதம் பறக்கம் இருவினை கற்றரவோடும் படியிலுள்ளே உரைக்கின்றன உமக்கியான் அறம் சீரும் உருகலியை துறக்கம் பெருமை ராமானுஜ என்று சொல்லுமினி. ஒரு தடவை ராமானுஜம் சொல்லுங்கோ சொல்லுங்க சொன்னா வாயுமதம் பறக்கம் சுரக்கும் திருவும் உணர்வும் சுழப்புகள் வாயமதம் பறக்கம். வாயமதம் பறக்கம்னா வாயில அமிர்தம் ஊறதுதான், வாயில ராமானுஜா 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 சொன்னா அப்படியே ஊறதான் எதையோ. என்னன்னா ஏன்னா இந்த வாய் இதற்கு முன்னாடி எதையோ பறக்கப்பட்டிருக்கு, என்னென்னவோ பேசியிருக்கு, ஏதாவது கண்ட கண்ட வார்த்தையே கண்ட கண்ட சப்தங்களை சொல்லிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. இப்ப ராமானுஜா ராமானுஜா இல்லையா, அப்ப அப்ப என்ன பண்ணும், அந்த கண்ட கண்ட வாயெல்லாம் பேசி சப்தங்களை சொல்லியிருக்கணும், அந்த அழுக்கெல்லாம் கழட்டணும். அந்த அழுக்கை கழட்டிட்டு என்ன சுவாமி உள்ளுக்குற ஏதோ பிரஷ் ஏதாவது போட்டு போட சொல்றேன், ஒண்ணும் இல்லை. அந்த அழுக்கை கழட்டுறதுன்னா என்ன அர்த்தம், நம்முடைய நினைவு ராமானுஜத்துல இருக்கணும், அப்பதான் கழட்டுறதுன்னு அர்த்தம். கழட்டுறதுன்னா உடனே நம்ம ஏதோ ஒரு ஏதோ தொடப்பட்ட போது பெருக்கம் போட்டு வாய்க்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கழட்டி ராமானுஜம் என்று சொல்லி சொல்லி பார்த்தா வாய் நல்லா பழகும், ராமானுஜா 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 வாய் நன்னா பழகும். ஏன்னா நாவும் பழகணும், நாக்கு நன்னா பழக 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 பழகத்தான் மனசு நிச்சயமா அதன் பின்னாடி போறான்.
நம்ம முதல்லயே ராமானுஜரின் நாமத்தை பூர்ணமா தெரிஞ்சு, அதான் அவருடைய வைபவத்தை தெரிஞ்சுட்டே சுவாமி அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சரித்திரங்கள் என்ன, அவருடைய வைபவம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் தான் ராமானுஜ நாமத்தை சொல்லணும்னா ஆகவே ஆகுது. முதல்ல வெறுமனே ராமானுஜர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல மனசு அப்ப ஒத்துக்காது. ஆனா வாயு வழியார்த்தே சொல்லுங்க, திருமாலின் சோழ மலை என்றேர் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான ஆழ்வா தெரிவித்தபட வெறும் வாய்வார்த்தே சொல்லுங்க, அப்படியே போகும் போகும் போகும், ரெண்டு மாசம் போகும், மூணு மாசம் போகும், அதுக்கப்புறம் என்னன்னா மனசே ஓ இந்த ராமானுஜ நாம எப்படி தித்திக்கிறது, எப்படி அமிர்தமா இருக்கு அமிர்தம்னு மனசே என்னன்னா ஓ இத சொல்லணுமே சொல்லணுமே. தூங்கின்னு இருக்கும் போது ராமானுஜ நாமம் தூ தூமின்னு இருக்கும் போது பின்னாடி என்னன்னா அந்த மனசே இந்த ராமானுஜ நாமத்துக்கு பின்னாடியே போகும். அப்ப அமுதமாக அப்படி பேசக்கூடிய ஒரு தன்மை தான் ராமானுஜ இருந்தது. ஏன் சுவாமின்னா அமிர்தமா இருக்கு, அமிர்தமா அமிர்தமா இருக்குன்னா அமிர்தத்தை ஒத்தவர் கொடுத்தாதான் அமிர்தமா இருக்கும். அமிர்தத்துக்கு ஒத்தவர் யாரு, திருவரங்கத்தவனார். அப்ப அமுதனார் கொடுத்தபடியாலே இதுவும் அமிர்தமாக இருக்குன்னா திருவரங்கத்தவதனார் கொடுத்தபடியாலே. அப்ப அமுதனா பேசணும்னாலே ஒருத்தர் நல்லா இனிமையா பேசணும், அவர் இனிமையா இருக்கணும்னு. அதே போல அமுதமாக பேசணும்னாலே அமுதனாரால் தான் முடியும். இப்ப புரியத்துக்காக சொல்றேன், பகவான் அமிர்தம், பகவான் திருப்பார்க்கிறத கடைந்தாரணும், அதனால பகவான் அமிர்தமானபடியாலே அமிர்தத்திலிருந்து அமிர்தத்தை எடுக்க முடிஞ்சது. பகவான் அமிர்தம் தானே, இதுதான் ஆழ்வார்லாம் அடிக்கடி ஓடு புகார் பண்ணுவார். என்ன புகார்னா அந்த அமிர்தத்தை ஒண்ணுமில்லா சாகாவரத்துக்காக அந்த அமிர்தம் உப்புச்சாரு, அந்த அமிர்தத்துக்கு என்ன அமிர்தம் தான் கிடைச்சது, எனக்கே தன்னை தந்த கற்பகம். அப்ப என்ன அமிர்தம் தான் கிடைச்சதா, அந்த அமிர்தத்துக்கு இந்த அமிர்தம் இருக்குள்ள. அதே போல ராமானுஜன் நூற்றாந்தாதி என்கிற அமிர்தம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணும், அப்ப அமிர்தத்தை அமிர்தமா இருக்கக்கூடியதுன்னு கொடுக்கணும். அதற்குதான் திருவரங்க தமுதனார் என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை கொடுக்கிறாங்க. அப்ப அமிர்தத்திலிருந்து ராமானுஜங்கிற அமிர்தம் தோன்றுகிறது. எந்த அமிர்தம், மூணு அமிர்தம் வரணும், திருவரங்க தமுதனார் ஒரு அமிர்தம், அவர் பாடி வைத்த ராமானுஜ நூற்றாந்தாரு ஒரு அனுமதம் அமிர்தம், அதுல சொல்லப்பட்ட ராமானுஜர் ஒரு அமிர்தம், மூணு அமிர்தம், ஒரே அமிர்தம் மூணு அமிர்தம் இல்லையா. அப்ப ராமானுஜ நூற்றாந்தாரு ஒரு அமிர்தம், சரி சுவாமி இது அமிர்தமா, ராமானுஜர் அமிர்தமா, இதுக்குதான் ஆச்சரியமான அரண்ய காண்டத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறார் இளோகஞ்சியர். ஹத்யானி அமிர்த கல்பாதி மனக பிரக்லாதனா நீச்சக காமேவ இஷ்வாகு நாதஸ்ய வரதஸ்ய கதாம் குரு. ஆச்சரியமான இது ராமனுடைய திருவாக்கு, ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை இது. என்ன சொல்றான்னா ராமனும் லக்ஷ்மணும் அப்படியே போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கச்சே அவ போய் நதியில போய் ஸ்நானம் பண்ணும், கோதாவரி நதியில போய் ஸ்நானம் பண்ணும், ஸ்நானம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கச்சே. அப்ப லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை சொல்றான், என்ன சொல்றான்னா ஒரு வாயின, ஹே ராம பரதன் என்ன கஷ்டப்படுறானோ தெரியல, ஏன்னா நாம இங்க இந்த நதியில குடிக்கணும்னாலே வெவ்வல் விடுறது குளிர்றது, இந்த குளிர்கூடிய நிலையில இந்த நதியில ஸ்நானம் பண்ண முடியுமா, முடியலையே, நம்பாலே முடியலையே, எப்படி பரதாழ்வான் அதுவும் சரையு நதியில காத்தால இடுகால விடியற்காலையில் விடியற்காலில் என்னமா போய் சார்ந்த ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கு கேட்டாலே பயமா இருக்கு, கேட்டாலே இவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எத்தனை சிரமத்தோடு இருப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஏன் காத்தால போறாரு, சாமானியம் குளியல்னா என்ன, ஆறு மணி குளிக்கலாம், அல்லது நமக்கெல்லாம் ஏழு மணி எட்டு மணி, ராமன்னா அஞ்சிலிருந்து ஆறு மணிக்கு அப்படி குளிக்கலாம்னு சொன்னோம். அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி குளிக்கலாம், காத்தால இல்லைன்னா பின் இருட்டுக்கு போவான்னு சொல்லி இருக்கா, எழுதி இருக்காது ஆளுமைக்கு பின் இருட்டு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு, ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் சரிவு நதியில குறிக்க போவான் அயோத்தியிலிருந்து, அவன் நதியிலிருந்து குறிக்கணும் குளிக்க போவான. என்ன சுவாமி ஒரு அஞ்சு மணிக்கு போனா என்ன, அந்த ரெண்டரை மணிக்கு தான் போனோம்னா இவருக்கு என்னன்னா விடிந்து போகணும், அவனுக்கு போகவே மாட்டானான், என்ன விடிக்கல, அதாவது காலை முன்காலையில போல போனா பின் இருட்டுல போயிட்டு இருக்கான், பின் இருட்டு வேறு, பின் இரவு வேறு, முன்காலை வேறு. முன்காலை என்றது நாலிலிருந்து ஆறு, பின்கிருட்டு என்பது பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும், அந்த பின்னிருட்டுக்குள்ளதான் போறானா. ஏன் சுவாமி அப்படி போறேன்னா முன்னாடி போயாச்சன்னா அங்க போகும்போது அந்த ஊர்க்காரன் நடந்து போயிட்டு வரணும், அதாவது முன்காலை, முன்காலைனா ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆறு மணி போயிட்டு இருந்தா அந்த ஊர்க்காரன் நடந்து போயிட்டு இருக்கணும், நடந்து போயிட்டு இருக்கச்சே இந்த பரதாழ்வான பார்த்து இதோ போறான்னு பாருங்க, இப்படிப்பட்டவன்
நம்முடைய நாமனை பிரித்த பாவி போய்கொண்டிருக்கான் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுவாராம். அதனாலே அவர்களுக்கெல்லாம் பயந்து கொண்டு ஓ இந்த வார்த்தை வர வேண்டாமே வர வேண்டாமே வர வேண்டாமே என்பதுக்காக அவனா அவெல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிவிட்டான். அப்ப 2 மணிக்கு போகணும்னா எப்படி குளிர்றது எப்படி குளிர்றது, அந்த குளிர என்னவா போயிட்டு இருக்கான் என்னவா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்லிட்டு இருக்கான். சொன்ன உடனே ராவனுக்கு என்ன தோணித்தே தெரியல, சட்டுன்னு தான் மனசு மாறித்தான். மாறி போய் ஏ லட்சுமணா இனி நான் இங்க இருக்க வேண்டாம், எனக்கு அரண்யம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், காடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பித்திருப்பிரமாண வாக்கியம் அதாவது தந்த செல்விக்க மந்திரம் இல்லைன்றதுக்காக வந்தனே அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் விட்டுடுவேன், நேர பரதன் போலாம் பரதனை பார்க்க போலாம் வேண்டாம் கலவலான். எத்தையோ சொல்ல போக ஆமா இந்த பேசிட்டு இருக்கானே 16 வருஷத்துக்கு போகணுமே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சில பேருக்கு சில சாமர்த்தியம் உண்டு, அதால அழ வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், அழுதுன்றிருக்கும் போது சிரிக்க வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். இப்ப லக்ஷ்மணன் அந்த மாதிரி நிலை, இப்ப ராமனை எப்படியா மனசு மாத்தணும், இப்ப உடனே கலம்பு கலந்துட்டு வேற சொல்லிட்டு இருக்கான், நேரம் அயோத்திக்கு போலான்னு கலந்துட்டு இருக்கான், மனசை மாத்தணும்னு அதற்காக ஆச்சரியமா அவர் சொல்றான். இல்லையே நம்ம அங்க போறோமே ராமா, போனதுக்கு அப்புறம் யார பார்க்க போறோம், கைகேயியை பார்க்க போறோம், அந்த கைகேயி எப்படிப்பட்டவா, அவரால் தானே இத்தனை சிரமங்கள், அவனால் தானே பரதன் இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கான், அந்த கைகேயி பார்க்க போறேன் வேணுமான். அப்புறம் ராமன் சொல்றான், ஏ லக்ஷ்மணா இத்தனை நாள் நல்ல விஷயமா சொன்னிய பரதாழ்வான பத்தி சொல்லிட்டு அமிர்தமா இருந்தது அமிர்தமா இருந்தது அமிர்தமா இருந்தது, இப்ப ஒண்ணுமில்லாத கைகேயி பேச்சு சொல்லிட்டு இருக்கியே, மறுபடியும் அந்த கைகேயி பேச்சு எடுக்கவே எடுக்காது, மறுபடியும் திரும்ப 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 அந்த அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த பரதாழ்வானியே சொல்லு சொல்லு சொல்லுன்னு திரும்ப திரும்ப கேட்கிறானோ. இப்பேற்பட்ட பரதனுக்கு இந்த கைகேயி தாயா வந்துட்டாலே இதெல்லாம் பேச வேண்டாமே அப்படின்னா அப்ப கோயில் தான் ராமன். ஏன் லக்ஷ்மணா ஏன் பண்ணுது அவளை பத்தி எடுக்கிற, அவள் எடுக்காத நல்ல விஷயத்தை பேசும்போது அமிர்தமான விஷயம் பேசும் போது எதுக்கு தீய விஷயத்தை போய் பேசிட்டு இருக்க, அதை எடுக்க வேண்டாமே சொன்னான் இல்லையா. அது மட்டும் இல்ல, இது லக்ஷ்மண் சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது, இந்த வார்த்தையை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ராவன் எப்பவுமே பரதனை தனக்கு சுவாமியாக தான் நினைச்சிருக்கான், தனக்கு பரதன் எனக்கு எனக்கு தாசன் என்கிற நிலையே ராமன் நினைச்சதே கிடையாது, எப்பவுமே நினைச்சுக்கிறது பரதனுக்கு பரதனை பத்தி நன்னா பேசி பேசி பேசுனான் அமிர்தமா இருக்கு அமிர்தமா இருக்கேன்னா விஸ்வாக்கு குலத்துக்கே நாதன் யாருன்னா பரதன் பேசுறான், விஸ்வாக்கு குலத்துக்கே நாதன் யாருன்னா பரதன். நமக்கு தோணும் விஸ்வாக்கு குலத்திற்கு விஸ்வாக்கு குலத்துக்கு நாதன் தசரதனா, விஸ்வாக்கு குலத்துக்கு நாதன் ராமனா, விஸ்வாக்கு குலத்துக்கு நாதன் பரதனான்னா ஏன்னா ராமனுடைய திருவுள்ளத்தை பரதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைபம் யாருக்கும் கிடையாது, அதனால இஸ்வாக்கு குலநாதனே பரதன் 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 பரதன். இது சொல்லுவாங்கன்னா அது மட்டும் இல்ல, அவர் எங்கெங்கெல்லாம் சொல்லிக்கிறான்னா எங்கயா போறச்சே ஏன் இத வந்து இவட்ட சொல்லிக்கிறான், அவன் பேர் வாலியிட்ட சொல்லியிருக்கிறான், சுக்ரீவன்ட்டு இந்த வார்த்தை சொல்றான், வாலியிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கான், வாலி ஏதோ தவறு இருக்கிறானோ தவறு இருக்கச்சே என் நான் தான் இந்த ராஜ்யத்தை வந்து இதெல்லாம் இஸ்வாக்கு குலத்து, இது இந்த ராஜ்யமே இஸ்வாக்கு குலத்தர்கள், இஸ்வாக்கு குலத்து ராஜாவாக பரதன் நாட்டு ஆடுன்னு இருக்கான், அவனுக்கு சேவகனா நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த வார்த்தை என்ன பார்க்கணும், ராமன் சொல்ல வார்த்தை, இந்த பரதாழ்வானுக்கு நான் சேவகனா இருந்துட்டு இருக்கேன், அவர் பார்த்து ஆட்டெல்லாம் போய் பாத்துக்குவா எப்படி இருக்குன்னு பாத்துக்குவா சரியா இருக்கா ராஜ்ய பரிபாலனை சரியா நடக்கிறதுன்னு பரதன் ஆணையிட்டான், அந்த ஆணைப்படிதான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லக்ஷ்மண்ட சொன்ன வார்த்தை மட்டும் இல்ல, வாலியட்டையும் சுக்ரீவட்டையும் சுக்ரீவன்ட்டையும் இதே பண்ணா, அப்ப பரதனை பத்தி பேசினாலே அமிர்தமா இருக்கு அமிர்தமா இருக்கு அதுக்கு அமிர்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி சுவாமி இப்ப இந்த நிலை இந்த வார்த்தை இப்ப இங்க எதுக்கு, வெள்ள கொஞ்சம் எடுத்துக்காரணும் பரதனை பத்தின பேச வார்த்தை இங்க எதுக்கு சுவாமி, இங்க எதுக்காடு இருக்கணும்னா இவரும் ராமானுஜர்தன் அவரும் ராமானுஜர்தன், இவர் ராமானுஜர் ராமானுஜர் புரியலையே சொன்னேன் அப்படின்னா அர்த்தம் இவர் ராமனா பரதனும் ராமானுஜர் தான், அந்த பரதன் என்கிற திருநாமம் இருக்கிறது இல்லையா, ராமானுஜனா ராமானுஜன் ராமனுக்கு அனுஜன் ராமனுக்கு அனுஜன் அப்படின்னா தம்பி, ராமனுக்கு அனுஜனானபடியாலே ராமானுஜன், அதே போல பரதனும் ராமானுஜனுக்கு அனுஜன் தானே தம்பி தானே, ஆனா பேர் என்னமோ ராமானுஜன் இல்ல பரதன் பேரு, ஆனா பரதன்னு பேர் இருந்தாலும் ராமானுஜன் தாராளமா சொல்லலமே, அதனால அந்த திருநாமத்தை சொன்னாலே பரதன் என்கிற திருநாமத்தை சொன்னாலே ராமனுக்கு இனிக்கிறதுனோ, அப்ப அப்ப ராமானுஜன் திருநாமனு இனிக்குமே,
ஏன் பரதனுடைய திருநாமம் எதனால இருக்கிறது? ராமனுடைய தம்பி ஆனபடியாலே இருக்கிறது. அதே போல ராமமனிதர் திருநாமம் ஏன் இருக்கிறது? ராமனுடைய தம்பி ஆனபடியாலே இருக்கிறது. ஆனால் பரதனுக்கு ராமானுஜன் பெயர் கிடையாது, பரதனுக்கு பெயர் பரதன் தவிர. ஆனா இங்க இயல்பினாலேயே ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன். இயல்பு என்ன? இயல்பு இயற்கையாகவே ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமானுஜன் தானே ராமனுக்கு தம்பி தானே. ஆக ராமனுக்கு அனுஜன் பரதன் என்றால் ராமானுஜன் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பரதன் என்று பெயர் மட்டும்தான் இருக்கு. அப்ப பட்டம் மட்டும்தான் ராமானுஜன் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. அங்க பட்டம் யாருக்கு? பரதனுக்கு. இவர் ராமன் தம்பி, ராமன் தம்பின்னு பட்டம் இருக்கு, ஆனா ராமானுஜன் பேர் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. பட்டமும் ராமானுஜன், பெயரும் ராமானுஜன். இது இதுக்காக தான் எடுத்திருக்காரு. இந்த பரதாழ்வானுக்கு சொன்ன அவனுடைய வார்த்தை பேச 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 அமிர்தமா இருக்குன்னாரே. ஏன் அமிர்தமா இருக்கு? ராமானுஜன் ஆனபடியாலே. ராமானுஜன் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ராமனுக்கு தம்பி ஆனபடியாலே. ஆனா ராமனுக்கு தம்பின்னு வந்துட்டா கூட ராமானுஜன் என்கிற பெயர் இயற்கையா கிடையாது. ராமானுக்கு ராமனுக்கு அனுஜன் அப்படின்னு உண்டே தவிர அது பட்ட பெயரா இருக்குமே தவிர அதற்கு மேற்கொண்டு இயற்பெயர் பரதன். ஆனா இங்க இயற்பெயரும் ராமானுஜன், பட்ட பெயரும் ராமானுஜன். அதனால அந்த பரதனுங்கிற திருநாமம் வாசல் இனி எப்படி வாயில் இருக்குன்னா ராமானுஜ திருநாமம் வாயில் அமிர்தத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. ஆகையாலே திருஷ்டத்தில் சுகம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறாங்க? இந்த லோகத்துல சுகம் இருக்குமா சுவாமி? ராமானுஜன் சொன்னா சுகம் இருக்குமா? ராமனுக்கு சுகம் கிடைச்சது. கைகையை பத்தி சொல்லாத, பரதனை பத்தி நேர்க்கு லக்ஷ்மணா சொல்லு 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 சொல்லு. எத்தனை தடவை பரதனை பத்தி கேட்டுண்டே நியாயமா பார்த்தா எங்க சுவாமி சொல்லுவார், ராமாயணம் பேரே எழுதப்படாதான், பரதாயணம் தான் பேர் இருக்கணும். ஏன்னா பரதனுடைய வைபவத்தை சொல்ல வந்ததுதான் ராமாயணம். பேரே பரதாயணம் தான் இருந்திருக்கணும். என்னவோ வால்மீகி ராமாயணம் பேர் வச்சுட்டாரு சொல்லுவதற்கு சொல்ல. அப்ப பரதனுக்கு அத்தனை வைபவம் இருக்கு இல்லையா? அதனால அப்ப பரதனால ராமனுக்கு இந்த லோகத்து சுகம் கிடைச்சதுனோ அதே போல அந்த பரதனுக்கு அந்த ராமனுக்கு தம்பி யாரு? ராமானுஜன். அவரால நமக்கு திருஷ்டத்துல சுகம் உண்டு. அப்ப இந்த லோகத்துல நமக்கு அவர் நாமத்தை சொன்னாலே, ஒரு தடவை நாமத்தை சொன்னாலே ராமானுஜா ராமானுஜா ஒரு தடவை நாமத்தை சொன்ன சுகம் உண்டு. ஏன்னா இப்ப இருந்த காலத்தில் சுகமா சாதிக்கிறவன்னால பரதனை பத்தி பேசி ராமன் சொன்னும் சுவாமி இங்க நான் இருக்கணும் லக்ஷ்மணா, நான் இங்க சுகமா இருக்கணும் சுகமா இருக்கணும் பரதனை பத்தி ஒண்ணு நன்மா பேசு நன்மா பேசி சொன்னாரோ. அதே போல இங்க இருக்கக்கூடிய காலத்திலே அதே ராமனுக்கு அனுஜனாக இருக்கக்கூடிய ராமானுஜர் திருநாமம் சொன்னா சுகத்தை கொடுக்கும். இது எங்க தெரியலாம்? ராம வாக்கியத்தாலே தெரிஞ்சுக்கலாம். என் தம்பின்னு சொன்னீங்கன்னா அவனை பத்தி பேசினார், என் தம்பி, என் தம்பி ஈசு கொண்டு ராம அனுஜன், ராம அனுஜன் ஈசு கொண்டு ராமானுஜன். அந்த ராமானுஜன் பேரை சொன்னாலே எனக்கு இனிக்கிறது ராமன் சொன்னாலும் அதே வாக்குதி ராமனே சொல்லியிருக்கா இனிக்கிறதுனா நமக்கு இனிக்காதுமா? நன்மா இனிக்கிறது. அதனால் ராமானுஜ நாமம் பாடுவோம். ராமானுஜ நாமம் இப்ப அடுத்து ஒன்னு சொல்ற வரும் எக்ஸலண்டான வியாக்கியம். ராமானுஜ நாமம் மோட்சஹேது, மோட்சத்துக்கு நன்னாகணும். இப்ப வாசலாம் பரதன் என்று சொன்ன இந்த பார்ப்போம், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். இப்ப பரதன் சொன்னா இந்த லோகத்து அனுபவம் கிடைச்சதனும் அப்படின்னா ராமனுக்கு பரதன் பரதன் இன்னும் நன்னா பேச லக்ஷ்மணா பரதனை பத்தி நல்லா பேசுவார் எதையும் பேசாதுன்னு சொன்னா அமிர்தமா இருக்குன்னு சொன்னானோ இந்த லோகத்து அனுபவம் கிடைச்சப்ப திருஷ்ட பலம் கிடைச்சதுன்னு அர்த்தம். அதே போல ராமானுஜா ராமானுஜா என்று சொன்னாலே திருஷ்ட பலம் கிடைக்கிறதுன்னு சரி சுவாமி அதிர்ஷ்ட பலம், அதிர்ஷ்ட பலம் உண்டா? திருஷ்ட பலம் ஆனா ராமானுஜன் சொன்னாலே நல்லா பாத்துங்க, திருஷ்ட பலம் உண்டு மோட்ச சுகம் ரெண்டுமே கிட்டும். நல்லா பாத்துங்க, இந்த பரதன்னு சொன்னா மோட்சம் கிடைக்குமானா? கிடைக்காது. நான் பாத்துங்கோ பரதன்னு ராமனே நான் இங்க நன்னா சுகமா இருப்பதற்கு பரதனுடைய சரித்திரத்தை சொல்லு பரதனை பத்தி பேசி பேசி அமிர்தமா இருக்குன்னு சொன்னான். அதே அந்த பரதனை பேசி நான் மோட்சத்துக்கு போறேன்னு சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. ஆனே அதே இங்க ராமானுஜ பத்தி சொல்லும்போது இந்த லோகத்துல ஆச்சரியமான திருஷ்ட பலம் கிடைக்கிறது. சரி சுவாமி மோட்ச சுகம், மோட்ச சுகமும் உண்டு ரெண்டுமே கிட்டும். அதனால்தான் இங்க சுவாசி ஆண்டான் இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தான்னு தெரிவிக்கிறார். எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு நம்ம எந்த குறை இல்லைன்னு நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ அப்ப குறை இல்லைன்னா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும். என்ன குறை? இந்த லோகத்தில் இருப்பதற்கும் குறை இல்லை, அந்த லோகத்தில் இருப்பதற்கும் குறை இல்லை. இப்ப ராமன்
பரதனுடைய திருநாமத்தை பரதனை பத்தி நல்லா பேசினா அமிர்தமா இருக்கு, அமிர்தமா நாட்டுல ஊரின் இருக்கு வாஸ்தவம். எங்க இந்த லோகத்துல, இந்த லோகத்துல தான் வனவாசத்துல இருக்கும்போது நல்ல ஆனந்தமா இருக்கு. அதே அதிர்ஷ்ட பலன் கிடைக்குமான, கிடைக்காது. ஆனா ராமானுஜ நாமத்தை சொல்லும் போது இந்த லோகமும் சுகம், அந்த லோகமும் சுகம். அதத்தான் இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் மணிதந்த நூற்றிட்டு சாவித்ரி என்ன. இதத்தான் அவன் எம்பார் என்ன பண்ணார், இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரி பத்தம் எனத்திகழ் உந்தன் பல்லவனேங்கன். ஏன்னா ராமானுஜ திருமேனியை செவிச்சாலே போடும். அவன் அவன் கிளம்பி போய் ஆயிரம் வருஷம் ஆயிட்டு சுவாமி அப்படின்னா இப்ப இருக்க செய்யப்படுவதில்லை. இப்போ அதே சொல்ல அவருதான் பிரதிநிதி, வேற ஒண்ணுமே இல்லை. அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்ட திருநேனி. இந்த ரெண்டு திருநேனி இருக்கு இல்லையா, மேலக்கோட்டை என்ன சீபெரும்புதூர் என்ன, ரெண்டுமே அவருடைய காலத்துல பண்ணப்பட்டது. அவர் இருக்கும் போது இன்னும் கேட்டா முன்னாடி பண்ணப்பட்டது மேலக்கோட்டை திருமேனி, திருநாராயணத்தை திருமேனி. இது அதன் பிறகுதான் பண்ணப்பட்டது இது சீபெரும்புதூர் திருமேனி. இது சொல்ல வந்தா அந்த சேவிச்சாலே எந்த குறையும் வராது. இந்த லோகத்துக்கு திருஷ்ட பலம் உண்டு, அதிர்ஷ்ட பலம் உண்டு. சரி சுவாமி, ராமானுஜன்தான் தான் மோட்சேதன அப்படின்னா அப்படின்னா இனியன் குரல் நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் பாட்டிருக்கு இல்லையா, பாருங்க பெரிய ஆட்சேபம் கொண்டிருக்கு. என்ன இதுவரைக்கும் நமக்கே புரியாது, அவாரே ஆட்சேபிச்சுட்டு அதுக்கு சமாதானம் சொல்றா பாருங்க. இனியன் குரல் நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் தானே சப்தம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னது ராமானுஜ நாமத்தை சொன்னா திருஷ்ட பலமும் உண்டு அதிருஷ்ட பலமும் உண்டு, இந்த லோகமும் சுகமா இருக்கலாம் அந்த லோகத்தில் சுகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். அப்ப ராமானுஜ சப்தம் அங்க சொல்லிட்டு இங்க எம்பெருமானார் சப்தத்தை போட்டிருக்காரு. என்ன பண்ணிருக்கணும், இனியன் குறை நமக்கு ராமானுஜர் திருநாமத்தால் சப்தம் இருந்திருக்கணும். ஆனா இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் தான் சப்தம் இருக்கு. தப்பா இருக்கு. அப்ப எம்பெருமான அப்ப ராமானுஜர் கொடுக்க மாட்டார, அப்ப ராமானுஜர் கொடுக்க மாட்டாருன்னா நூத்தி எட்டு பாசனத்திலே ராமானுஜா 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 இருக்கு. அப்ப சோமாசி ஆண்ட என்ன பண்ணிருக்கணும், இனியன் குறைடமக்கு ராமானுஜர் திருநாமத்தான் பாட்டு இருந்திருக்கணும். அப்படி இல்லாம இனியன் குறைடமக்கு எம்பெருமானார் திருநாமத்தான் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆச்சரியமான சமாதானம் சொல்றாரு. என்னன்னா ராமானுஜரான இனிக்குன்னு பார்த்தோம், ராமானுஜர் சொன்னாலே நமக்கு அமிர்தம் அன்னைக்கும் அமுதோதை வந்து அவங்க இணைக்கிறது பார்த்தோம். ஆனா ராமானுஜர் சொன்னா மோட்ச பலத்தை கொடுக்குமான்னா எப்படி சுவாமி, ராமானுஜன் சொல்றேன் ராமானுஜன் இனிக்கிறது நன்னா இருக்கிறது ராமானுஜர் சொன்னேன் சுவாமி மோட்ச பலம் கொடுக்கணும்னா அது சப்தத்துல இல்லை. ராமானுஜங்கிற சப்தத்துல இனிக்கிறது ராமனுக்கு அனுஜனானபடியாலே இனிக்கிறது இனிக்கிறது. ஆனா அது மோட்ச பலத்தை கொடுக்குமான்னா அந்த சப்தத்துல இல்ல. அதாவது திருநாமத்தை பார்த்தா கிடைக்காது, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையா இதை கேட்கணும். திருநாமத்தை பார்த்தா கிடைக்காது, ராமானுஜாங்கிற திருநாமத்துக்கு சப்த அர்த்தம் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கோ. ராமானுஜ நாமம் கொடுக்காதுன்னு சொன்னேன் அடியேன், சப்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு பார்க்கணும், சப்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு பார்த்தா கிடைக்காது. இப்ப எம்பெருமானான்னு சொன்னா சப்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு பார்த்தா கொடுக்குறது. என்ன சொன்னேன் அப்பன்னா, நான் வந்து எனக்கு இந்த லோகத்துக்கு சுகம் வேணும்னா ராமானுஜன் சொல்லணும், சீவைகுண்டம் போகணும்னா ராமானுஜன் சொல்லப்படாது, எம்பெருமானாரே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல இல்ல அது இல்ல. இப்ப ஏன் இந்த எம்பெருமானாரை போட்டான்றதுக்கு இந்த பாவம் பாக்குற அப்படின்னு கேட்டா, இந்த மோட்ச சப்தத்துக்குண்டான அர்த்தம் துணிக்கணுமோ, அர்த்தம் துணிக்க கூடிய ஒரு சப்தம் வந்து ராமானுஜ சப்தத்துல அந்த இல்லை. அது எங்க இருக்குன்னா எம்பெருமானார் என்கிற சப்தத்துல இருக்கு. அங்க எங்க சுவாமி இருக்கு, அது எங்க இருக்குன்னா, இது ஆச்சரியமான மூச்சு படியிலே சர்ம ஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டவர்களினால் எம்பெருமானார்னு ஒரு ஸ்லோகம், ஒரு வாக்கியம், சர்ம ஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டவர்களினால் எம்பெருமானார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் சர்ம ஸ்லோகார்த்தை வெளியிட்டார். எம்பெருமானார் சர்ம ஸ்லோகம் அப்படின்னா இந்த இடத்துல திருமன் பெரிய திருக்கோஷ்டி நம்பி அவர்கிட்ட 18 தடவை நடந்தார். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், நடந்ததுக்கு அப்புறம் 18 தான் பூர்ணமா கொடுத்தார் அர்த்தத்தை ஒரு திருமந்திரம் என்ன. அதுக்கப்புறம் வந்து கர்மஸ்லோகார்த்தம் ரெண்டுத்தையும் கொடுத்தார், திருமந்திரத்தையும் சொன்னார் கர்மஸ்லோகார்த்தம். அப்ப ஒரு சூழலை பண்ணி கொண்டார், ஒரு பிரஜைகளை வாங்கிட்டார். நான் உன்னை எப்படி எல்லாம் பாடா படிச்சிருவேன்னு என்ன அர்த்தம்னா 18 தடவை வர வச்சிடணும்,
எதுக்காக வர வைத்தேன்? அதுக்குண்டான அதிகாரம் உனக்கு இருக்கா இல்லையான்னு பரீட்சை பண்ணி கொடுத்தேன்னு. அதே போல நீர் யாருக்காக இந்த திருமந்திரமோ இந்த சர்மஸ்லோகாத்மோ கொடுக்கணும் என்றால் இதே போல பரீட்சை பண்ணி கொடுக்க வேண்டியது. அப்படியே கொடுக்கப்படாது அப்படின்னு சூழலை கொண்டு அந்த பிரஜெக்டை வந்து ஒருவேளை இந்த மாதிரி நீ கொடுக்கவில்லை என்றால் நீ நேரா கொடுத்தால் ஆச்சாரியனுடைய வார்த்தை உள்ளங்கனம் பண்ணபடியாலே ரௌரவாதி நரகந்தா உனக்கு கிடைக்கும்னு பூர்ணமா சொல்லிட்டார். சரின்னு ஒத்துட்டார், தலையை அசைச்சிட்டார். நான் அதே மாதிரி யாருக்கும் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு பூர்ணமா சர்ம ஸ்லோகார்த்தத்தை பூர்ணமா தெரிஞ்சின்றார். தெரிஞ்சின்றவுடனே நேரா வந்தார், திருக்கோட்டை சந்திக்கு வாசல்ல வந்தார். அங்க வந்து ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கால் கூடுவென்று பேசி வரப்பெருத்தார் பெண் ஓரான் வழியால் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிரார் என்றால் பாருளையில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கால் கூடுவென்று பேசி வரம்பெருத்தார் பெண்ணு அங்க உரக்காரனா யாருக்கெல்லாம் அதுல பிரியம் இருக்கோ இந்த சர்ம ஸ்லோக இந்த ஒரு விஷயம் அடையை சொல்லி நான் முன்னிலையை சொல்லினேன். திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டார்கள்னான்னு ஒரு சாராருடைய கருத்து இருக்கு. ஆனா நம்முடைய பூர்வாச்சாரர்கள் அது அவ்வளவு தூரம் அது பிராதாரணம் எடுத்துக்கல. சர்மஸ்லோகம் ஏன்னா மலபாரமாவுடைய சீசிட்டு என்னன்னா சர்மஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டு அருளினார் தான் போட்டிருக்காரு. முமுச்சு படியில அவர் பொய்யில்லாத மலபாரமாவனுக்கு அதனால சர்மஸ்லோகத்தை தான் அவங்க சொன்னார். ஏன்னா திருமந்திரம் வாசல்ல போறவளோ அப்படின்னு தெரிஞ்சிடலாம் முடியாது. சர்மஸ்லோகமே அந்த மரபணி எதுக்கு சொல்லுவாங்கன்னா அதனால சர்மஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டு அருளின் தான் அவங்க சொல்லியிருக்கு. அதனால சர்ம அதனால இல்லையே சுவாமி திருமந்திரம் சொன்னாரே சுவாமி. ஏன்னா சில சில பாட்டுகள்லாம் இருக்கு, சில சில தெலுங்கு பஜனை பாட்டுலாம் உபதேசம் பண்ணார் கோபுரத்தின் மேலே திருவந்திர உபதேசம் பண்ணாருக்கு எவ்வளவு தூரம் இல்லை. அடியே தெரிஞ்சு எங்க ஆச்சாரியன் தான் சொன்னார் அங்க வியாக்கியானத்தில். ஏன்னா நமக்கு வந்து அடிய நேரம் பார்த்துட்டு நமக்கு யாரும் தெரியாது, நமக்கு பிரமாணம் தான் முக்கியம். பிரமாணம் என்ன சொல்றதோ அதுதான் முக்கியம். அப்ப பிரமாணம் இது பூர்வாச்சாரோட சீசுக்தி அந்த பிர்வாசோட மேலஜார் செய்வனர்கள் வேண்டுமனை கேட்டீர்கள் அதுதான் நமக்கு பிரதானமே தவிர மற்றது கிடையாது. ஏன்னா நீரும் பார்க்கல அடியும் பார்க்கல அங்க போய் பார்த்தோம்னா கிடையாது. அப்ப இது இந்த மாதிரி அவன் எழுதியிருக்காங்கன்னா விசாரம் பண்ணே இருக்க வேண்டியதான். நமக்கு மனபாலம் அவனுக்கு பொய்யில்லாத மனபாலம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இத்தனை தூரம் அங்க சொன்ன உடனே நேரம் வந்துட்டார். வந்து சன்னதி வாசன் வந்து ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கால் கூறும் என்று பேசி வர மறுத்தார் கெடுகெடுன்னு தெளிச்சிட்டார். தெளிச்ச உடனே இந்த செய்தி போயிடுது, திருக்கோட்டு நம்பிக்கை போயிடுது. என்னமா நீ பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டே ரௌரவாதி நரகந்தாமுக்கு ஆச்சாருடைய வார்த்தையை உல்லங்கனம் பண்ணிருக்க ரௌரவாதி நரகந்தா உனக்கு கிட்டும் தெரியாதா ராமானுஜா அப்படின்னு கேட்டிருக்கார். அப்ப சொன்னார் வாஸ்துவம் தான் அடைய நிச்சயம் ஆச்சாரிய அபச்சாரப்பட்டேன் உன்மட்ட என்ன சத்திய பிரதிஜை பண்ணணும் அதை மீறினேன் நிச்சயம் அடியனுக்கு அடியனுக்கு ரௌரவாத நரகந்தா சந்தேகமே இல்லை. ஆனால் அடியன் ஒருத்தந்தரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன் இந்த கேட்டவா அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போறாளேங்கிற வார்த்தை சொன்ன உடனே அப்ப ஆனந்தப்படுறார் யாரு அந்த திருக்கோட்டின் இப்படிப்பட்ட பிரபாவம் பக்கார் கூட இந்த பிரபாவம் இல்லையே இப்படிப்பட்ட பிரபாவம் அப்பதான் எம்பெருமான எம்பெருமான் இல்ல எம்பெருமானாரேன்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். எம்பெருமானார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இல்லையா திருக்கோட்டை நம்பி. அப்ப எம்பெருமானாரேங்கிற பெயரை கொடுத்தவன் திருக்கோட் நம்பி. சரி சுவாமி அதுக்கும் இப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம்னா இப்ப சர்ம ஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டு வரலினான்னு சொன்னமோனும் அந்த சர்ம ஸ்லோகார்த்தத்துல சொல்லப்பட்ட கருத்து என்ன? சர்வதன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜா அகந்தா சர்வ பாபியோ மோட்சிச்சா மாசுதானே மாமேகம் சரணம் பிரஜா மாசுசகா என் திருவடிகளை பற்றினால் உன் பாபங்களை தொலைத்து மோட்சம் கிட்டும். அப்ப மோட்சானந்த பெறக்கூடிய அந்த ஆச்சரியமான அர்த்தத்தை எது சொல்றது அந்த சர்ம ஸ்லோகார்த்தம் குடிக்கிறதுன்னா? அப்ப சர்ம ஸ்லோகம் அந்த அர்த்தத்தை கொடுக்குற சமயத்துல அதற்காக எம்பெருமானார் என்கிற திருநாமத்தை அங்க கொடுத்தாரானோ கொடுத்தது யாரு திருக்கோட்டி நம்பருமா கொடுத்தபடியாலே அப்ப மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய எது அந்த சர்ம ஸ்லோகார்த்தம். அந்த சர்ம ஸ்லோகார்த்தத்தை கொடுக்கும் போது கொடுத்த பெயர் எது? எம்பெருமானார். அதனால்தான் ராமானுஜ நாமம் மோட்சத்தை கொடுக்குமான்னா கொடுக்கும். அந்த நாமம் இல்லை இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தார். அப்ப எம்பெருமானார் என்கிற சப்தம் போடுவதற்கு என்ன காரணம்னா எம்பெருமான் போடுறதுக்கு மோட்சத்தை கொடுக்கணுமோனும். இப்ப ராமானுஜ சப்தத்துக்குள்ள சப்த அர்த்தமாக மோட்ச பாபங்க கிடையாது. ஆனா எம்பெருமானார் என்கிற சப்தத்துக்குள்ளே சர்ம ஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளபடியாலே அந்த சர்ம ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்து மோட்சம் மோட்சிஷாமி மாசுசகா என்று சொல்லபடியாலே அதனால எம்பெருமான் குரு நமக்கு எம்பெருமானால் திருநாமத்தான். ஏன்னா அந்த சரித்திரம் சொல்லணும் திருக்கோட்டின் சரித்திரம் என்ன மேற்கொண்டு இவர் சர்ம ஸ்லோகார்த்தத்தை வெளியிட்ட சரித்திரம் என்ன அந்த சரித்திரம் ஞாபகத்துக்கு வந்தா தான்
இந்த இடத்துல அந்த அர்த்தம் நமக்கு புலப்படும் என்பதற்காக தான் அந்த சப்தத்தை எந்த சப்தத்தை அமைத்தார் அந்த சரித்திரத்தில் சொல்லப்பட்ட சப்தம் எம்பெருமானார். அதனால இனியன் குர நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால். சரி சுவாமி, இந்த மாதிரி யாரா பண்ணிருக்கலன்னா நம்ம ஆண்டாள் பண்ணிருக்கலாம். சுடு கொடுத்தாச்சிய இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், அவனை இதே மாதிரி தான் பிரசங்கா சொல்றேன், அவனை இதே மாதிரி தான் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா ஆண்டாள் ஆச்சரியமான தெரிவிக்கிறான், தெரிஞ்ச விஷயம்தான், தெரியாத விஷயம் ஆச்சரியமா தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறன்னா கூடார வெல்லும் சேல் கோவிந்தா, மூன்று பாட்டுல கோவிந்தா, கூடாரவில் 27 பாட்டு, 28 பாட்டு, 29 பாட்டு, கூடார வெல்லும் சேல் கோவிந்தா. அது 29 இட்டை பறை கொள்வார் நண்டுகான் கோவிந்த சித்தம் சிறுகாலே, கரவைகள் பிரிந்திருந்த காலம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, மூன்று பாட்டும் கோவிந்தா. அந்த மூணு பாட்ட கோவிந்த சப்தத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்கள். இதுல 28 பாட்டு கரவைகள் பிரிந்திருந்த காலம் சேர்ந்தா அந்த பாட்டுல கோவிந்தான்னு பண்ணியா, அந்த கோவிந்த சப்தத்துக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டவனேன்னு அர்த்தம், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டவன் அர்த்தம். அப்பன்னா கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டவன் அங்க ஏன் சொல்லணும்னா பகவான் கோவர்தன ஒருத்தனம் பண்ணணும்னா கண்ணன் கோவர்தன ஒருத்தனம் பண்ணும் போது அகார பசுக்கோபம் யாருக்கு, இந்திரனுக்கு. இந்திரன் படைகளுக்காக கொண்டு போகணும், அந்த கலைகளுக்காக கொண்டு போனதெல்லாம் என்ன என்னன்னா அகம் அகம் கோவர்தனோ அப்படின்னு சொல்லிட்டு தானே கோவர்தன மலைன்னுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். இவர் சாப்பிட்டபடியாலே அகார பசுக்கோபம், பசுக்கோபத்தாலே 7 மலையை கொட்டி தீர்த்தான். தீர்த்த உடனே என்ன பண்ணார் இவர் தன்னுடைய சுண்டி வரல கோவர்தன ஒருத்தனம் பூர்ணமா பண்ணாரனும் 12 கச்சு அங்க என்ன இதா யாரா ரச்சித்தாரா கூடவா அத்தனை பேரும் ரசிச்சல பசுக்கள் என்ன அங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் என்ன கோபு குமாரர்கள் என்ன எல்லாரும் ரசித்தாரணும் வாஸ்து வந்த அப்படி ரசித்தா. இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கண்ணன் கேக்குறான் ஆண்டா கேக்குறான், அங்க நான் ரச்சித்தேன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண இப்ப என்ன சம்பந்தம் தான், நீ என்ன கேக்குற நீ கரவைகள் பின்தண்டு காலம் சென்றும் அறிவண்டும் இல்லாத ஆய்குலத்தை உங்ககிட்ட ஏதாவது என்ன அடையிறதுக்கு ஏதாவது இருக்கா, உபாயந்திரம் ஏதாவது இருக்கா, கர்மயோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கே. கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணும் போது நீ ஒண்ணு சொன்னியா அது ஞாபகம் இல்லையான்னு. கோவிந்த பட்டாபிஷேகம் நான் என்ன சொன்னேன், அப்ப நீ நீ விரலால சுண்டி விரலால தூக்கி வச்சுட்டேனும், அப்ப அங்க இருக்கிறவெல்லாம் என்ன கேட்டதா, நீ யார், நீ யாரு, நீ தேவனா கந்தர்வனா யக்ஷனா அகம்போ பாந்தவோ ஜாதகா, நான் உங்களில் ஒருத்தன் உங்களில் ஒருத்தன் அன்னைக்கு சொல்லிட்டு அப்ப உங்களில் ஒருத்தன் சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது புண்ணியம் ஏதாவது இருக்கா, உந்தன்னை பெரிய பெருந்தனை புண்ணியம் யாமுடையோன்னு புண்ணியம்னா நீ இருக்கும் போது அந்த புண்ணியத்தை விட்டு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஏதோ புண்ணியம் இருக்கா புண்ணியம் இருக்கா அப்படின்னா நீயே புண்ணியமா இருக்கும் போது இன்னொரு புண்ணியம் எனக்கு தேவையில்லையே எந்தக்காக தவிர, அப்ப அதை மறந்தாயா. அப்ப அந்த கோவிந்த சப்தம் எதை கேட்கறது, கோவர்தனோர்தனம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண உடனே அதை என்ன ஞாபகப்படுத்துறதுன்னா நீ எத்தையோ கேட்கறியே உபாயமா என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன அடையறதுன்னு கேட்டுட்டு இருக்கியே உன்னை தலை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல நீயே ஒத்துக்கிட்டு இருக்க, நீ உங்களில் ஒருவன்னு என்ன ஒத்துக்கோங்க ஒத்துக்கோ நீயே அத்தனை தூரம் அங்க சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்க உங்ககிட்ட ஏதாருன்னு கேட்டுட்டு இருக்கானோ. அதே போல இங்க என்ன சொல்றாரு, இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தான். அப்பனா இங்க இணையன் அந்த எம்பெருமானார் சப்தம் எதுக்கு, மோட்சத்தை கொடுக்கறதுக்கு இனியன் குறை நமக்கு எம்பெருமான். அப்பனா இது என்ன இனியன் குறைனா இங்க எம்பெருமானு திருநாமத்தை சொருக காரணம் என்ன, ராமானுஜ நாமத்தில் நேமே பார்த்தால் மோட்சம் கொடுக்கும்றது கிடையாது. சப்த அர்த்தம் என்ன புரிஞ்சுங்கோ, அப்புறம் ராமஜன் சொல்ல வேண்டாம்னு சொல்ல அடியே சொல்ல நாராயணம், ஆனா சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா கொடுக்குறீங்க. ஆனால் சரமஸ்லோகார்த்தத்தை எம்பெருமானா வெளியேற்ற படிக்கிற அந்த தரித்திரம் நமக்கு ஏற்படும் என்பதற்கான இத்தனை தான் சொன்னார். இப்ப ரெண்டு விதமா அதை பார்க்கணும், ரெண்டு விதமா பார்க்கணும். இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தில் இல்லையா, இதுக்கு ஹார மத்தியமணி ஞாயின்னு பேர், ஹார மத்தியமணி ஞாயின்னு பேர். ஒரு மத்தியில ஒரு நடுநாயக கல்லா இருக்குன்னு சொல்லுவேன், அது இந்த பக்கமும் பார்க்கும் அந்த பக்கம் பார்க்கும், அதுக்கு ஆற மத்தியமணி நாயின்னு பேரு. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிகந்தன் உட்டு சாவித்ரி என்று மேற்கொண்டு இருக்கு இல்லையா, அதாவது எம்பெருமானார் திருநாமத்தால் 108 சாவித்ரி கொண்டான் என்று வச்சுக்கலாம், அல்லது இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிகந்தன் 108 எம்பெருமானார் திருநாமத்தால் 108 இல்ல எம்பெருமான ராமானுஜ நாமத்தால் எனக்கு இனியன் குறை இப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். அப்ப ராமானுஜ திருநாமத்தான் சொல்லிக்கலாம், எம்பெருமானார் திருநாமத்தை சொல்லலாம், சரி இது சொல்ல மேலும் ராமானுஜ நாமத்தால் 108 சாவித்ரி என்றும் சொல்லலாம் இல்லையா,
நூத்தி எட்டு சாபத்திரனா இந்த இது ரெண்டு விதமா பிரிக்கிறமனும் ஒன்னு இனியன்குரானுக்கு எம்பெருமானா திருநாமத்தா மகிழ்ந்த நூற்றி எட்டு சாவித்திரி இப்படின்னு சொல்லலாம். இல்ல எம்பெருமானா திருநாமத்தா நூத்தி எட்டு சாவித்திரி இப்படின்னு சொல்லலாம். உண்டா சுவாமின்னா ஒண்ணுமில்ல அதே மதுரகவியார் பாத்திரமே மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அப்படின்னு இல்லையா இந்த ஆழ்வார் திருவடி இருக்க பொன்னடி அந்த பொன்னடியான திருவடிய மேவினேன் நான் போய் சேவித்தேன். அப்ப பொன்னடி மெய்மையே மேல இருக்கு. அப்ப அடி பொன்னடி என்பது உண்மை ரெண்டு அர்த்தம். இந்த மெய்மையே என்கிற சப்தத்தை பொன்னடி மெய்மையே இது ஒரு அர்த்தம், அடி மெய்மையே பொன்னடி இது ரெண்டு. அதே போல இங்க இனியன் குறை மத்திய எம்பெருமானார் திருநாமத்தான் ரெண்டு தடவை சொல்றான் அப்படின்னா இனியன் குறை எம்பெருமானார் திருமான் நூற்றி எட்டு சாவித்திர குறை. இப்ப இப்ப நாராயண நாமத்துல ஒரு குறை உண்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். நாராயணத்துல ஒரு குறை உண்டு. என்ன குறை சுவாமி நாராயண நாமத்துல குறை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன குறை? அது பந்தத்துக்கும் அதுதான் காரணம், மோட்சத்துக்கும் அதுதான் காரணம். மோட்சத்துக்கு காரணம்னா நம்ம ஒத்துக்கலாம், பந்தத்துக்கு காரணம் அடி இங்க இருக்கணும் நீங்க எல்லாம் இருக்க இல்லணும் யார் காரணம் நாராயணம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு சுவாமி இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. ஏன்னா இத்தனை நாள் நான் பண்ணின பாவம் தான் காரணம் நினைச்சிட்டு இருந்தேன், இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீங்க சொன்னும் அப்ப நான் பண்ணின பாவம் காரணம் இல்ல நாராயணம் தான் என்னங்க இருக்கிறதுக்கு காரணம்னா அது இல்ல. இப்ப நீங்க அது தானே சொன்னீங்கன்னா என்னுடைய கர்ம வினையைக்கு தகுந்தாற் போல இங்க என்ன வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு எனக்கு இங்க இங்க இருக்கு வெக்கத்துக்கு காரணம் பகவான் வச்சு பூர்ணமா வச்சு கூடாது. உடனே என்ன தோணும்னா அப்ப நான் காரணம் இல்லை அவர் தான் காரணம் வந்துருக்கணும், நான் பண்ண கர்மாவுக்கு தகுந்த வச்சிருக்கேன். ஆனா அந்த கர்ம வேலை ஒன்றுமில்லாம தீர்த்து கொண்டு போகிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரை என்ன சர்வஜன் சர்வசக்தன் அப்படி இருக்கச்சு அவரை என்ன வேணா பண்ணலாம், பண்ண ஏது வேணா பண்ணலாம், நூறு தப்பு நன்னா பார்த்துட்டு மோஷத்தை கொடுத்துட்டாரு சுஷ்மா நியாயமா மோஷம் கொடுக்குற என்ன வேணா பண்ணுவாரு எத்தனை வேணா பண்ணுவாரு ஏது வேணா கை கைக்கு மோசம் கொடுக்குறாரு தசரதன் மோசம் இல்லை. இது என்ன சுவாமி நியாயம்? கை கை மோசம் போயிட்டான், இத்தனை வம்பு அவளாத வந்திருக்கு அவ மோசம் போயிட்டான், தசரதன் மோசம் இல்லை. ஏன் சுவாமி சொர்க்கத்துக்கு தான் போயிட்டேன்னு கோஷன்ட்டா இருக்கு நஞ்சியர் பராசரப்பட்டு கேட்டார். என்ன சுவாமி பகப்பனா போய் மோசம் இல்லைன்னு கை கைக்கு மோசம் கொடுக்கல நரகத்துக்கு போயிருக்கணும் கோவத்து சொல்லிட்டு பராசப்பட்ட நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும் போனா போனது சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும் அந்த விஷயம் வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி என்ன வேணா பண்ண பந்தத்துக்கு அவர்தான் காரணம், மோட்சத்துக்கு அவர் தான் காரணம் இல்லையா? அப்ப ராமானுஜ நாமம் மோட்சேக்கு எயிட்டு போ மோட்சத்துக்கு மட்டுமே காரணமாகும். இந்த லோகத்தில் இருப்பதற்கு பகவான் ராமானுஜர் காரணமா இருக்க மாட்டான், ராமானுஜர் காரணமா இருக்கு. ஏன்னா நாராயண விதிக்கு உண்டான குறை இது. இந்த நாராயண அதுதான் நாலு எழுத்து நாராயண சப்தத்தை காட்டிலும் ராமானுஜா என்கிற நாலு எழுத்து மிகவும் சிறந்தது. இது முன்னாடியே பார்த்துருவோம் நச்சேத் ராமானுஜே சேஷான் சத்துரா சத்துரட்சதி காமகத்வான் பிரபத்யந்த ஜந்தோ ஹந்தமாச்சுதரா புண்ணியாம்போக விகாசாய பாவத்வாந்த சயாய ஸ்ரீமான் ஹவிரபூத் பூமு ராமானுஜ திவாகரகா குருவாச்சாரியர் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சு அதனால அந்த ராமானுஜ நாமத்தை காட்டிலும் அதுக்கு உண்டான குறை இதுல கிடையாது. அப்ப அந்த குறை இருக்குன்னாலே அத பத்தத்தை விட ராமானுஜ திருவடி பத்தத்தை தான் போனேன் புனிதம் அப்படின்னு தெரிஞ்சு. சரி அடுத்து இனியன் குரணமத்தி எம்பெருமானா திருநாமத்தால் அடுத்து முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருள். முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்றும் நண்பொருள். இனி முனி முனி இந்த பாருங்க முனிதந்த நூற்றெட்டு முனி முனின்னு யாரு சொல்வார்? முனின்னா விஸ்வாமித்திர முனி பரத்வாஜ முனி அப்படின்னா அந்த முனிகள் இந்த முனின்னு இந்த இடத்துல பகவானே சொல்றது, பகவான் தான் முனி. மனநசீலகா முனிகின்னு சொல்லுவார் பகவான் தான் முனி. ஏன்னா நேர வேதத்துல தாரமான பக்தனுக்கு இன்னைக்கு முனி தான் சொல்லுங்க. இப்ப முனின்னு பகவான சொல்றது, அதே போல வேதத்தின் சாரமானது எது? காயத்ரி. சரி அப்ப முனி பகவானுக்கு பேரானா? ஆமா. ஏன் முனின்னு சொல்றார்? பகவான் தியானம் பண்ணி 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 பிரம்மா சிருஷ்டிக்கிறார், மறுபடியும் தியானம் பண்ணி 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 பரமசிவனான் சிருஷ்டிக்கிறார், மறுபடியும் தியானம் பண்ணி பண்ணி மேற்கொண்டு தேவர்களை அதற்கு பல இந்திரியங்கள் என்ன நோக்கம் என்னென்ன என்ன என்னென்ன விட சமஸ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டின்னு பார்த்துருக்கோமானோ அதெல்லாம் சிருஷ்டிக்கிறார். இதெல்லாம்
அவர் தியானம் பண்ணி யார சுவாமி தியானம் பண்ணுவார் தன்னைத்தானே தன்னைத்தானே தியானம் பண்ணி பண்ணி தன்னுடைய மகிமையே தியானம் பண்ணி 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 வெறும் கிடைக்கிறாரியா அப்ப நினைக்கிறாரணும் அப்ப தியானம் பண்றனும் தியானம் பண்றபடியாலே முனிகி அதனாலதான் மனநசீலகா முனிகி மனநசீலகா முனிகி யார் மரணம் பண்ணுகிறார்களோ உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அவர் பாசனம் இருக்கு ஏன் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா பத்தாம் பத்து பத்தாம் திவாகினி ஆச்சரியமான வாசனம் முனியே முனியன்னு யாரு கொடுக்கறது பகவான தான் வருது நான்முகனே அதுவும் மகனே தான் வருது இருக்கட்டும் இருந்தாலும் முனியே நான்முகனே முக்கண்ணா பாண்டது இல்லையா அதான் மனசீலகா முனி அப்ப அவருக்கு முனின்னு பேரு இப்ப மனம் பண்ணி பண்ணினா கர்மத்தாலே தானே பிறப்பிக்கிறான்னு அப்பனா சிட்டி பண்றதே முனின்னு சொல்லலாம் அவர் சிட்டிக்கிறாருன்னு சிட்டிக்க விட்டு என்ன பண்ணா மனம் பண்ணி பண்ணி சிட்டிக்கிறானா அதுவே முனினா இதுதான் எட்டாம் பத்து பத்தாம் திருவாவில முனிமா தெய்வம் முதல்வித்த உலகமூன்று முளைப்பித்த தனிமா தெய்வ தனிரடிக்கு புகுத நன்றி அணிவடிதார் நனிமா கலவி என்பவன் ஆலம்பாய்க்கன் என்கிறே அப்படின்னு சொன்னார் இப்ப கொஞ்சம் வியாக்கியானத்தை வச்சுட்டு மறுபடியும் அங்க போறோம் முனிதந்த முனிமா பிரம்ம முதலித்தாள் தஸ்ய அனுதாசி என்று முனியே என்றவரே தட்டமுக்கியமான சர்வேஸ்வரனை சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் சர்வேஸ்வரன் பிரம்மாவை சிருஷ்டித்து வேத பிராதன பூபா ரீத்வே தமாக எண்ணும்படியாக காயத்ரியையும் பிரணவபூர்வமாக உபதேசித்தான் அது அஷ்டோச்ச சதமாவிலே உச்சரித்து போவதை அப்படியே அனுசந்திக்கபடி அதன் முன்பொருளை சூஷ்மார்த்தத்தை அந்த காயத்திற்கும் மாதாவாயிலே பிரணவிப்பது இப்ப பார்ப்போம் மரணசீலகா முடிகின்னு சொல்றோம் முனிமா தெய்வம் முதல்வித்தா பிரம முதல்வித்தா முனிபகவன் முதல்வித்தான் அப்ப பகவான் தான் முனி அப்ப பிரம்மாவிற்கு முதல்வித்தா இருக்கிறவன் யாரு சீமன் நாராயணன் இப்ப சிட்டி பண்ணுகிறவனை முனிவன் சொல்றான் முனின்னு சொல்றான் இல்லையா ஏன்னா சிட்டி பண்றதே என்னன்னா ஞாபகம் வந்துதான் பண்றாரு ஞாபகத்தால் தான் என்ன எதுவுமே அவர் நினைச்சுதான் பகுஷ்யாம் பிரஜாயேய சாஸ்திரம் சொல்றது அப்ப அவர் தன்னுடைய நினைவை பண்ணி 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 மேற்கொண்டு வர்றாரோனோ அதனால அவருக்கு முனி முனி முனின்னு பேரு சரி சுவாமி பிரம்மாவை சிட்டித்தாரு சொன்னோம் இப்ப பிரம்மாவை சிட்டித்தான் தெரிஞ்ச அந்த பிரம்மாவை சிருஷ்டித்து அவருக்கு நான்கு வேதங்களை கொடுக்கிறார் நான்கு வேதங்களை கொடுக்கிறார் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறது முதல்ல நான்கு முகத்தாலே நான்கு வேதங்களை கூர்மா கொடுக்கிறார் அந்த கொடுத்த உடனே அதுவும் என்னது தியானம் மூலமா தானே கொடுக்கிறார் கூர்மா கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதன் ஞாபகார்த்தமாக நாலு வேத சாரமாக காயத்ரியும் கொடுத்தார் அப்ப காயத்ரியும் பிரம்மாவை கொடுக்கிறார் அதே போல நான்கு வேதத்தையும் கொடுக்கிறாரு அப்பதான் முனிதந்த நூற்றெட்டு சாவித்ரி முனிதந்த நூற்றெட்டு சாவித்ரி முனி என்ன யாரு பகவான் முனிதந்த நூற்றெட்டு சாவி அந்த முனியான பகவான் பிரம்மாவுக்கு கொடுத்த வேதம் என்ன வேதத்தின் சாரார்த்தமாக இருக்கக்கூடிய காயத்ரி என்ன எதையும் கொடுத்துருக்கா இல்லையா அதான் முனிதந்த நூற்றெட்டு சாவித்ரி சரி அப்ப வேதத்துக்கெல்லாம் மாதா காயத்ரி மந்திரம் வேதத்துக்கெல்லாம் மாதா எது காயத்ரி மந்திரம் அப்ப காயத்ரி மந்திரம்னு பிள்ளை வேணும்னு அதே மாதா முதல்ல இருக்கணும் இப்ப காயத்ரி என்கிற மாதா இருந்தா தான் வேதம் என்கிற குழந்தையே பிறக்கும் இப்ப வேதத்துக்கெல்லாம் மாதா எது வேத மாதாவே காயத்ரி தான் அப்ப மாதா இருந்தானா குழந்தை பிறக்கும் அப்ப முதல்ல எது இருக்கு அந்த மாதா என்கிற காயத்ரியாலே வேதம் என்கிற குழந்தை பிறந்துட்டு அப்ப வேத மாதாவான காயத்ரியை முதலில் கொடுத்தது யாரு பிரம்மாவுக்கு கொடுத்ததே பகவான் தான் அதான் முனிதந்த நூற்றெட்டு முனிதந்த நூற்றெட்டு முதல் முதல வேதமாகிற அந்த வேத மாதாவான காயத்ரியை முதல் முதல்ல கொடுத்ததே அந்த பிரம்மாவுக்கு அது அப்ப காயத்ரின்னு சொன்னாலே என்னது ஓம் பூ பூஸ்வகா ஓம் தசவிதர்வரே நிம்பர் பூதேவஸ்ய தீமகி ஜேயோன பிரச்சோதயாது அப்பனா இதை காயத்ரின்னா முன்னாடி ஓம்காரத்தோடு சேர்த்து சொல்லணும் காயத்ரி வெறுமை சொல்லக்கூடாது அந்த ஓம்காரத்தோடு சேர்த்து சொல்லப்படுகிறபடியாதான் இன்னாருக்குத்தான் அதிகாரம் இருக்கு அதே போலதான் உபதேசத்தினாலையும் எல்லாருமே பேச முடியாது எல்லாருமே சேவிக்க முடியாது உபதேசத்தினால சேவிக்கணும்னா அதற்குண்டான யோக்கியதை இருக்கணும் இன்னைக்கு எல்லாரும் சேவிக்கிறானா அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த மாதிரி சாஸ்திரம் குருவாசிரியர் ஒத்துக்கல ஏன்னா வேதத்துக்கு ஓம் என்பது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்கா தான் மங்களவாதலான அந்த ஓம்கார சத்தம் இந்த உதல வருது வரபடியாலே அது அதிகிருதா அதிகாரம் உபதேசமா சேவிக்கணும் திருப்பட்டும் ஞாபகம் வந்தபடியா சொன்னேன் அப்ப அந்த ஓம் முன்னாடி வச்சிருக்கு இல்லையா அப்ப காயத்ரி மகாமந்திரம் கொடுத்தவன் பிரம்மாவுக்கு
அப்ப 108 ஆக காயத்ரி சொல்றா இல்லையா எல்லாரும் அதே போல அந்த 108 எப்படி காயத்ரி மந்திரத்தை முனியான பகவான் பிரம்மாவுக்கு கொடுத்தாரோ அதே போல அது அனுசந்திங்கபடியான காயத்ரியாக இருக்கக்கூடியது ராமாண்டி உண்டுனாதி 108 அங்க எப்படி காயத்ரி 108 அதே போல இந்த காயத்ரி அங்க பகவான் முனி இங்க 108 சாவித்ரியும் காயத்ரிக்கு பிரம்மாவுக்கு கொடுத்தாலையா எது கொடுத்தான் மாதாவான காயத்ரி ஓம்காரத்தோடு சேர்த்து கொடுத்துட்டான் இல்லையா அப்ப காயத்ரிக்கு சரி ஓம்காரத்தோடு சேர்த்து கொடுத்துட்டா சாமி இந்த இடத்துல பாருங்க முனிதந்தன் 108 சாவித்ரி அதான் காயத்ரி என்னும் நுண்பொருள் என்னும் நுண்பொருள் இப்ப முனிதந்தன் 108 காயத்ரி என்னும் அது வரைக்கும் அந்த காயத்ரி மந்திரத்துல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் கொடுத்தாருன்னு தெரியுது அதுக்கப்புறம் காயத்ரி நுண்பொருள் காயத்ரி நுண்பொருள் சுவாமி நுண்பொருள்னா அந்த நுண்பொருள் தான் ஓம்காரம் காயத்ரி நுண்பொருள் இது ஓம்காரம் முனிதந்த 108 காயத்ரி என்பது காயத்ரி முனிதந்த நல்லா புரிஞ்சுக்கோ முனிதந்த 108 காயத்ரி சாவித்ரி தான் காயத்ரி அது காயத்ரி வந்து அப்ப சாவித்ரி என்ன நுண்பொருள் எது நுண்பொருள்னா அது உள்ளுரை பொருள் உள்ளுக்குள்ள அதோடைய சாரார்த்தம் காயத்ரியின் சாரார்த்தம் அப்ப வேதத்தின் சாரார்த்தம் காயத்ரி அந்த காயத்ரியின் சாரார்த்தம் எது அதான் நுண்பொருள் அந்த நுண்பொருள் எதுனா ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் ஆனாதான் பிரணவத்தோடு சேர்த்து ஓம் பூர்வஸ்வரன் அப்ப ஓம்காரத்தோடு சொல்றானோ ஆக பகவான் பிரம்மாவை படைத்து காயத்ரியை கொடுத்து காயத்ரிக்கு சூஷ்ம அர்த்தமான ஓம்காரத்தையும் சேர்த்து கொடுத்தார் நான் படிச்சுக்கோ ஓம்காரத்தையும் சேர்த்துக்கோனா அப்ப காயத்ரிக்கும் மாதாதான் ஓம்காரம் பிரணவம் பாருங்க வேதத்துக்கு மாதா காயத்ரி காயத்ரிக்கு மாதா ஓம்காரம் அப்ப ஓம்கார பிரபவா வேதாதான ஓம்காரத்திலிருந்துதான் எல்லாமே வருத்தது நம்ம பார்த்துட்டு போகணும் ஓம்காரம் என்ன தெரியும் அப்ப ஓம்காரம் பிரபவம் அப்ப ஓம்காரத்துல என்னென்ன சுவாமி இருக்கு ஓம்காரம் அதனாலதான் எனக்கு உங்களை ஒண்ணு கட்டப்படுத்த மாட்டேன் ஓம்காரம் என்ன இருக்கு அகார உகாரம் அகாரம் மூணு சேர்ந்த ஓம்காரம் ஓம்காரத்துல ஆணு ஒரு எழுத்து இருக்கு ஊனு ஒரு எழுத்து இருக்கு மானு எழுதி இருக்கு இப்ப இதெல்லாம் விளக்கணும்னா அது மூச்சுப்படியா போயிடும் இருந்தாலும் மேலெழுத்து வரை சொல்லி ஆயுங்கிற சப்தம் பரமாத்மாவை குறிக்கும் ஊ என்கிற சப்தம் பிராட்டியை குறிக்கும் மாயங்கிற சப்தம் ஜீவாத்மாவை குறிக்கும் அப்ப அகார உகாரம் அகாரங்கள் கொண்டது ஓம்காரம் அதுக்கு மேல ஆயன்னு ஒரு லுப்த சதுர்த்தி இருக்கு அது பகவானுக்கு இந்த ஜீவாத்மா அடிமைன்னு சொல்ல வந்தது அது இருக்கணும் அப்ப அகார உகாரம் அகாரங்கள் இது மூணு இருக்கு இல்லையா அப்ப ஓம்காரம் இருக்குது அப்ப ஓம்காரம் பார்க்கச்சே அந்த ஓம்காரம் தான் பகவான் என்னைக்குமே ஓம்காரத்தை யார் சொன்னாலும் அது ஸ்ரீமன்னாராயணன் தான் குறிக்கும் வேற யாருமே குறிக்காது அதனாலதான் பஞ்சாட்சரிணி நம சிவாய சொல்ற மனம் ஞாபகம் வந்தபடியா சொல்லு பஞ்சாட்சரி சொல்ற மனம் அது ஓம்காரம் கிடையாது இவா சேர்த்துக்கிறா ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கணும் சேர்க்க மாட்டான் ஓம்காரம் சேர்த்தாலே அது எதுவா இருந்தாலும் நேர டேரக்டா நாராயண தான் குடிக்கலாம் யாரும் குடிக்காது அதனால ஓம தவிர்த்து தான் நம சிவாய அப்படின்ற அதனால அவ என்ன பண்றேன்னா இந்த அஷ்டாட்சரி எட்டாட்சரம் ஓம்காரம் சேர்க்காம எட்டாட்சரம்னு அவ ஒரு பெரிய பொருளை கலப்பினான் அதெல்லாம் அந்த காலத்துல அதை கலப்பி அது உள்ள இல்ல அது மாதிரி சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லலன்னு சொல்லி எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஓம்காரம் பிரதானம் ஓம்காரம் வந்துட்டுனாலே ஓம் சப்தமே சிவன் நாராயணம் தான் குறிக்கும் ஓம் தர அகார வாச்சியம் அகார வாச்சியம் உகாரம் அப்ப அகாரம் என்ற சப்தம் சிவன் நாராயணன் உகாரம் வந்து பிராட்டி இல்ல ஆச்சாரியன் மகாரம் வந்து ஜீவாத்மா இது மூணு இருக்கு இல்லையா அப்ப மூணு ஓம்காரம் இது வந்து சீமா ஸ்ரீராம சொல்லுவா ராமன் முன்னாடி போயிட்டு இருக்கான் அடுத்து ராமனுக்கு பின்னாடி சீதை போயிட்டு இருக்கா அதுக்கு நான் வந்த பின்னாடி என்ன ராவணம் அடுத்த முன்னாடி போயிட்டுருக்கா ராவனுக்கு அடுத்து சீதை போயிட்டு இருக்கா சீதைக்கு பின்னாடி லட்சுமணன் போயிட்டு இருக்கணும் இத நம்மளோட பூர்வாசம் என்ன தெரிவிக்கிறார் ஓம்காரத்துக்கு கை கால் முளைச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் ஓம்காரங்கிறது என்னது அது ஒரு சப்தம் அந்த ஓம்காரம் சப்தம் கை கால் முளைக்குமா அதெல்லாம் முளைக்க முடிக்காது ஆனா ஓம்காரத்துக்கு கை கால் முளைச்சு போயிட்டு இருக்கானா அப்படின்னு என்ன சுவாமின்னா முன்னாடி ராமன் போயிட்டு இருக்கணும் அகார வாட்சியம் நடுவுல சீதா பிராட்டி போயிட்டு இருக்கணும் உக்கார வாட்சியம் பின்னாடி லட்சணம் போயிட்டு இருக்கணும் மகார வாட்சியம்
அகார உக்காரம் அகாரம் அகாரம் முன்னாடி போறது நடுவுல உக்காரம் பிராட்டி போயிட்டு இருக்கா பின்னாடி ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய மகாரம் போயிட்டு இருக்கு ஓம்காரமே நடந்து போயிட்டு இருக்கு நடந்து போயிட்டு இருக்கு அத்தனை தூரம் இருந்துக்கிறாங்க அந்த மாதிரி அகார உக்கார மகாரம் தெரிவிக்கிறாரியா அப்படிப்பட்டது இப்ப இதுல அகாரத்துக்கு சப்த சுவாரஸ்யம்னு ஒண்ணு இருக்கு அர்த்த சுவாரஸ்யம்னு இருக்கு மகாரத்துக்கு சப்தத்துக்கு யாருக்கு பிராதானியம் என்றால் அகாரம் தான் இதெல்லாம் பாருங்க அதாவது அர்த்த சுவாரஸ்யம் மகாரத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும் அர்த்த சுவாரஸ்யம் சப்த சுவாரஸ்யம் சப்தத்தாலே பெயர் பெற்றது அகாரம் அர்த்தத்தாலே பெயர் பெற்றது பெயர் பெற்றது மகாரம் அத என்ன சொல்றாருன்னா அர்த்த சுவாரஸ்யம் என்பது மகாரத்துக்கு சப்த சுவாரஸ்யம் என்பது அகாரத்துக்கு அப்பன்னா சப்தத்தில் யாருக்கு பிராதானியம்னா அகாரம் தான் ஏன்னா அதான் முன்னாடி இருக்கு ஆர் அப்ப சப்தத்துல பிராதானியம் அகாரம் அதனால சப்தத்துல பிராதானியம் அகாரத்துக்கு ஆனா ஓம்காரத்துல அகாரம் தானே முன்னாடி இருக்குன்னா அப்படின்னா பரமாத்மாவுக்கு தானே பிராதானியம் இப்ப யார் முன்னாடி போய் நிற்கிறாரோ அவ தானே பிராதானியம் பரமாவுக்கு தான் பிராதானியம்னா அப்படி இல்லை அது வந்து இது சப்த சுவாரஸ்யத்தை பார்த்தா பரமாத்மாவுக்கு தான் பிராதானியம் ஆனா ஓம் நமகா நாராயணா இந்த திருமந்திரம் இருக்கு இல்லையா இந்த திருமந்திர உபதேசம் என்பது பரமாத்மாவுக்கு உபதேசமா ஜீவாத்மாவுக்கு உபதேசமா அப்படிங்கலாம் காலசம் கேட்டு அடியனு சொல்லிட்டு இருக்கேன் அடியனு காலசம் கேட்டு வந்தோம் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கு இன்னும் பெரியவாட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன் வாஸ்துவம் இப்ப இப்ப இது யாருக்கு பிராதானியம் கேட்கிறவாளுக்கு தானே அதே போல இந்த ஓம் நமகா நாராயணா இது யாருக்கு உபதேசம் இல்லடா சுவாமி இந்த உபதேசத்தை பகவான் சிவன் நாராயண பெற்றுக்கொண்டு அவர் இனிமேதான் மோட்சத்துக்கு போக போறார் அப்படின்னு கிடையாது அது கிடையாது அப்ப யாருக்கு அவன் உபதேசம் ஜீவாத்மாங்க தான் அப்ப இந்த திருமந்திரமே உபதேசம் ஜீவாத்மகம் கொடுத்தனா அப்ப முக்கியத்துவம் யாருக்குறது திருமந்திரத்தாலே சொல்லப்பட்ட கருத்து ஜீவாத்மாவுக்கு தான் ஏன்னா அவர் தான் புரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போகணும் அதான் மும்முட்சு கடைய வேண்டும் ரகசியம் மூன்று இந்த முதன் முதல்ல சூத்திரம் எடுத்திருக்காரு மூச்சு படியில அப்படி இருக்க சரி அவர் தான் கேட்டு மோட்சம் போகணும் மோட்சம் போ ஒண்ணும் இல்ல ஆச்சாரியன் சிஷ்யன் இருக்காரு ஆச்சாரியன் சிஷ்யன் இருக்காருன்னா ஆச்சாரனால என்ன லாபம் ஒரு லாபம் கிடையாது ஆச்சாரனா ஒரு லாபம் ஏன்னா அப்படி சிஷ்யனுக்கு தான் பிராதானியம் ஆச்சாரனை விட ஏன்னா சிஷ்யன் தான் கடைத்து ஆச்சாரனுடைய உபதேசத்தை கேட்டு மோட்சத்துக்கு போகணும் இவரு கட்டுப்பிடியும் இவருடைய ஆச்சாரனால இவரு கிடைச்சிருத்து இந்த ஆச்சாரனுக்கு அவருடைய ஆச்சாரனா கிடைச்சிருச்சு சதாச்சாரனா இவரு கிடைச்சிருந்தது பிராச்சாரனால ஆனா இந்த சிஷ்யனுக்கு இந்த ஆச்சாரம் தான் கொடுக்கணும் அப்ப இந்த சிஷ்யன் மோட்சம் போறது முக்கியம் இல்லையா அப்ப ஆச்சாரியன் சிஷ்யன் எடுத்துட்டாலே கொஞ்சம் நல்லதா இருக்கும் இந்த சிஷ்யன் தான் பிராதானியம் வருது அப்ப அதே போல ஓம்காரம் உபதேசம் யாருக்கு ஜீவாத்மாவுக்கு தானே அப்பன்னா மகார வாச்சன ஜீவாத்மாவுக்கு தான் உபதேசம் அப்பனா அர்த்த சுவாரஸ்யம் சப்த சுவாரஸ்யம் அகாரம் அர்த்த சுவாரஸ்யம் மகாரம் அப்ப அர்த்த சுவாரஸ்யம்னு பார்த்தா ஜீவாத்மாவுக்கு தான் பிரதானம் ஏன் சுவாமி இதை சொல்லியிருக்கா இதை கொண்டு போய் சேர்க்க போறோம் இதுல இந்த காயத்ரி ராமானுஜ காயத்ரி இது ரெண்டு என்ன ஆகுறது கொண்டு போய் சேர்க்கிறோம் இது நாளைக்கு தான் முடிய போறது இன்னதான் அதுதான் சொன்னேன் காலேஜ் ஆரம்பிக்கும் போது சொன்னது கொஞ்சம் இன்னைக்கு சமமா இருக்கும்னு சொன்னேன் ஒன்னும் சமம் கிடையாது இது மறுபடியும் நான் நாளைக்கு மறுபடியும் சொன்னேன் அர்த்த சுவாரஸ்யம் சப்த சுவாரஸ்யம் சப்தம் என்பது அகாரம் அர்த்தம் என்பது மகாரம் என்ன புரிஞ்சுங்க அப்ப சப்த சுவாரஸ்யம் பார்த்தா சப்தம் அது அகாரம் பரமாவுக்கு தான் பரமாத்மாவுக்கு தான் பிராதானியம் ஆனா அந்த சப்த அர்த்த சுவாரஸ்யம் பார்த்தா ஜீவாத்மாவுக்கு தான் பாரணும் இப்படி ஓம்காரத்தில் சப்த சுவாரஸ்யம் என்ன அர்த்த சுவாரஸ்யம் என்ன ரெண்டும் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டா ஞாபகம் வச்சுக்கோ இந்த ரெண்டு வச்சுக்கோ அப்ப அகாரம் ஈக்குவல் டு சப்த சுவாரஸ்யம் பரமாத்மாவுக்கு அதே போல மகாரம் ஈக்குவல் டு அர்த்த சுவாரஸ்யம் அர்த்தத்தாலே மேம்பட்டது மகாரம் சப்தத்தாலே மேம்பட்டது அகாரம் அப்ப சப்தத்தாலே மேம்பட்டது சிவன் நாராயணன் அர்த்தத்தாலே மேம்பட்டது நாம் நன்னா மாறு தடிக்கலாம் ஜீவாத்மா நாம் தான் நாம் தான் உடனே நம்ம என்ன சொன்னா பெருமாட்டு போய் சொல்லலாம் இந்த திருமந்திரம் எனக்கு தாங்கன்னு உங்களுக்கு கிடையாது சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் ஏன்னா அவரு கேட்ட மோசம் போறாரு நாம தான் கேட்டு மோசம் போறோம் ஆனா திருமந்திரம் நமக்கு தான் அப்ப அர்த்தத்தால நமக்கு பிராதானியம் சரி சுவாமி இந்த ரெண்டு ஆச்சு நடுவில் உட்காரம் இருக்கு
உக்கா இப்ப இதெல்லாம் எதுக்கு சுவாமிங்கன்னா, காயத்ரிக்கு தாய் எது? பிரபந்த காயத்ரி. பிரபந்த காயத்ரி ஓம் பூர்புவ ஸ்வஹா, அதுக்கு தாய் எது? வேதத்துக்கு தாய் காயத்ரி, காயத்ரிக்கு தாய் ஓம்காரம். அந்த ஓம்காரம் என்ன சொல்றது, ராமானுஜர் சொல்றதான்னு பாக்கணும்னு அதைத்தான் வதனும். இப்ப நடுவில் உக்காரம், இப்ப அகாரம் பார்த்துக்கும் சப்த சுவாரஸ்யம், மகாரம் பார்த்தோம் அர்த்த சுவாரஸ்யம். உக்காரம் என்ன சுவாமி பண்றது? உக்காரம் என்ன, அது ஒரு சுவாரஸ்யம். அதுக்கு என்ன சுவாமி சுவாரஸ்யம்னா ஆசியமா? ஏன்னா அகாரம் மகாரம் எங்க போயிடுன்னா, இந்த ரெண்டையும் சேர்க்கறது இதுனா உக்காரம். அகாரத்தையும் மகாரத்தையும் சேர்க்கறது அப்படின்னு அர்த்தம். அகாரம் இஷு கொண்டு பகவான் படம் எடுக்கிற மாதிரி சொல்றேன், அப்பதான் புரியும். அகாரம் இஷு கொண்டு பகவான், மகாரம் இஷு கொண்டு ஜீவாத்மா, பகவான் ஜீவாத்மா, பகவான் ஜீவாத்மா, சுவாமி ரெண்டு சேரணும். அவருக்கு போய் கைங்கரியம் பண்ணமானோ, அப்ப சேர்க்கறது யாரு, நடுவு யாரோ இருக்கணுமானோ, அந்த சேர்க்கக்கூடிய தன்மை தான் உக்காரம் பண்றது. அந்த சேர்க்கக்கூடிய தன்மை உக்காரம். அப்ப ரெண்டையும் சேர்க்கணும், என்ன இந்த சுவாரஸ்யம் இது, இது உக்காரம். அப்ப உக்காரத்துக்கு என்ன சுவாரஸ்யம்னா கடக சுவாரஸ்யம். அப்ப மூணு சப்தங்கள் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்னு அகாரம், இன்னொன்னு உக்காரம், இன்னொன்னு மகாரம். அகாரத்துக்கு சப்த சுவாரஸ்யம், உக்காரத்துக்கு கடக சாரஸ்யம். கடகம்னா சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை, கடக சாரஸ்யம். அடுத்து மகாரம் கொட்டு என்னது, அர்த்த சுவாரஸ்யம். இந்த மூணு சேர்ந்துருது. சரி சுவாமி, இந்த மூணுங்க, இந்த மூணுமே ஓம்காரத்தில் உண்டு. சரி சுவாமி, இப்ப வியாக்கியானத்துல ராமானுஜரே என்ன இருக்கு? இப்ப வியாக்கியானத்துனா இந்த மூணுமே இவரும் ராமானுஜரே. இப்பதான் இதை கொண்டு போகணும். ஆச்சரியமான விஷயம், நாம சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டா நம்ம பூர்வாச்சார எதையுமே பேச மாட்டான். அவன் ராமானுஜரோட ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் அகார உக்காரம் அகாரம் ஓம்காரத்துக்கு போய் சேர்க்க முடியுமா? பண்ண முடியுமா? எக்ஸலண்டா எடுக்கிறான். இப்ப இவரும் ராமங்க கீழே இதெல்லாம் பாருங்க, இவரும் ராமானுஜன் வியாக்கியானம் வாசிச்சோம். அப்ப கீழே ராமானுஜன் ஒண்ணு பார்த்தோம், யாரு? பரதன ராமானுஜன், ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன், அப்ப ராமனுக்கு தம்பி பரதன். அப்ப கீழே ஒரு ராமானுஜன் சொன்னார், அந்த ராமானுஜன் பரதன் ராமானுஜன் பேர். இப்ப ராமானுஜன் சொல்றார், இப்ப ராமானுஜன், இப்ப இவர ராமானுஜன், இப்ப ராமானுஜன் சொல்றாரு. இந்த ராமானுக்கு என்ன அர்த்தம்னா, மகாரத்தாலே சொல்லப்பட்ட லக்ஷ்மணன் அர்த்தம். முன்னாடி பார்த்து போனோம், அகாரம் ராமன், உகாரம் பிராட்டியான சீதா பிராட்டி, பின்னாடி வரக்கூடிய லக்ஷ்மணன் மகாரம் பார்த்து போனோம். இப்ப அந்த அகாரம் லக்ஷ்மணன் பார்த்து போனோம். இப்ப அந்த அந்த லக்ஷ்மணன் தான் ராமானுஜன். அவரும் ராமனுக்கு அணிஞ்சதுன்னு. இப்ப இவரும் ராமானுஜர், லக்ஷ்மணன் ராமானுஜர், பரதனும் ராமானுஜர், எல்லாமே ராமனுக்கு தம்பி தான், வாஸ்தவம் தான். ஆக மகாரத்தால சொல்லப்படுவ ராமானுஜர், அப்ப அர்த்தசாரத்தால கிடைப்பது ராமானுஜன் சேர்றதுன்னு. ஏன்னா இப்ப மகாரம் இஷு கூட லக்ஷ்மணன் பார்த்த போனோம், எங்க ராமன் அகாரம், பிராட்டி உகாரம், மகாரம் லக்ஷ்மணன் பார்த்தோம். அப்ப மகாரத்தாலே லக்ஷ்மணன் பார்த்தோம், அவர் லக்ஷ்மணன் யாரு? ராமனுக்கு தம்பி, அதுதான் ராமானுஜன். அதே ராமானுஜன் இவரு. அப்ப அந்த மகாரத்தால சொல்லப்பட்டவர் யாரு? ராமானுஜன். ராமானுஜன் எதனால சொல்றது? அர்த்த சுவாரஸ்யத்தாலே, சப்தத்தால் அல்ல, சப்தத்தாலே அகாரம் போயிடும், அர்த்தத்தாலே மகாரம் சொல்றது. அப்ப சப்த சுவார அர்த்த சுவாரஸ்யத்தாலே கிடைக்கிறது ராமானுஜன் தேர்றது. ஆக சப்தத்தால பார்த்தோம்னா இதுல என்ன தெரியுது? ராமானுஜா. ராமானுஜா எது தெரியுது? மகாரம் இஷு கொண்டு ராமானுஜா வந்து. சரி சுவாமி, இப்ப இந்த மூணும் பின்னாடி இருக்கு, மகாரம் மூணு இருக்கு இல்லையா, அகார உகார மகாரம்னு. மகாரம் பின்னாடி தான் இருக்கு. சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா, முன்னாடி இருக்கிறதுக்கு ஏற்ற வரும், பின்னாடி இருக்கிறதுக்கு ஏற்ற வரும். எப்படி சுவாமி? சில விஷயங்களை சொல்லும் போதே சுவாமி சாமானியப்பட்டதெல்லாம் முன்னாடி சொல்லலாம், விசேஷ வைபவம் இருக்கிறதுனா பின்னாடி சொல்லலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சில பேர் என்ன, இல்ல இல்ல சுவாமி, முதல்ல வைபவம் அதிகமா இருக்கிறத முன்னாடி சொல்லணும், சாமானியப்பட்டதெல்லாம் பின்னாடி சொல்லணும். அப்படி உண்டு, ரெண்டு விதமா உண்டு, முன்னாடி ஒண்ணு உண்டு, பின்னாடி ஒண்ணு உண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா.
अद्पल संगड़ सकम तड़कन संगड़ सकम तड़कन इं संगड़ सकम संगा सकम संगा संगा प्राधान्यम अंगाधान्यम स्वामी संगो सको कंपेर पड़े शंकरय्या सेलव शाल अड़गे अभी आंटा अंगटम इपड़ी सी इतना पिना सामान्य मुन्ाड़ी शब्द के सीधा पिना विशेष सब पिना प्रियत ओम कार शब्द पाता मकार पिनाड़ीता मकार पिनाड़ीता उपदेश मकार मकार विषय को जीवात्मा ना जवाब अकार शब्द भगवान उकार शब्द प्राटी आचार्य प्राटी अलग आचार्य अल मकार जीवात्मा नम नम को मकार मन ज्ञान मन अवबोधन धातु अपदेश पाता नमक अमक मकार अकार पिना अन्ना पात पड़ो इन एक्साप अर्जुन तेर तटीर धर्म क्षेत्र कुरुक्षेत्र समवेदा अमगा पांडवासवे कृपकुर्वी ओटिट सारथि पार्थ सारे मुना पार्थ सारथि अन्न उठा पिना रथि रथि जन मुदरा मुदराइवर वार्ता सुन उपदेश प्राधान्यों शब्द स्वारस्यते काटलम मकार शब्द स्वास्थ्य उन्ना मकार शब्द स्वास्थ्य प्रणवती नुनपुर पाकन प्रणवती नुनपुर अब अर्थ मुनाटम मुदराली पिना तेरत पिना शब्द स्वारस्य उ शब्द स्वारस्य उन्ना उ शब्द अकाल अना मकार शब्द स्वारस्य उन्ना इतना गायत्री मंत्र ओंकार अंद ओंकार गायत्री नुनपुर अंद नुनपुर गायत्री नूती एटा अंद नूती एट के समूती एट सर स्वामी इंत ओंकार अकार अकार उकार अंद मकार वीसी को रामायण सर प्राधान्य प्राधान्य उकारुज शब्द पूर्ण पड़ी पापड़े सदेह वेदांत विषय अंदर न्याय शास्त्र इन कालक्षेप अधिकार अभी इतनी श्रम पाक अटमें अंद राय तिरवड़ कुछ निश्चय आलवार आचार्य भगवत।